ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நவம்பர் மாத ராசி பலன். நவம்பர் மாதத்தை ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்குது டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹெட்லைன்ஸ் டிவி. ஏன்னா அடுத்து சனி பெயர்ச்சி இருக்குது. சனி பெயர்ச்சியை பற்றின அப்லோட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நடந்துருச்சு. இப்போ அதை பற்றின டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்கும் அது எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும், எந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்கும், எந்த ராசிக்கு அதிகமான நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த அப்லோட்ஸ் காத்துட்ருக்கு. சப்ஸ்கிரைப் ஹெட்லைன்ஸ் டிவி. மேஷ ராசி பலன் நவம்பர் மாதம் 2017 நவம்பர் மாதம் மேஷ ராசிக்கு உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்குறத டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். முதல்ல இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்து சனி குரு இப்போ தான் பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதோடைய பலன்களாக நிறைய பேருக்கு மாற்றங்கள், ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்துட்டுருக்கு. நிறைய வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு, தொழில் பண்ண முடியாதவங்களுக்கு தொழில் பண்ணுறாங்க, நஷ்டம் அடைந்து நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு ஃபினான்ஷியல் பிளாக் ஆனவங்களுக்கு இந்த வாட்டி இப்போ கொஞ்சம் அதுலேருந்து ரிலீவ் ஆகிட்டே வெளியில் வராங்க. எல்லாருக்கும் நிறைய பேர் கால் பண்ணி தகவல் கொடுக்குறாங்க. ஸோ மேஷ ராசிக்கு கடந்த ஒரு மாத காலமாக ஒரு சேஞ்சஸ், ஒரு பாசிட்டிவான சைடில் சில சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதம் நவம்பரில் எந்த அளவுக்கு அது ஃபேவராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல உங்களோட ராசிநாதன் செவ்வாய், இந்த செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல எதிர்ப்புகளை விளக்கக்கூடிய இடத்துல போய் இருக்கார். இது என்ன பண்ணோம்னா, உங்களுக்கு தடங்கல்களாக நிறைய விஷயம் இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா, இந்த நவம்பர் மாதம் உங்கள் தடைகள் உடையும். ஸோ என்னென்ன ட்ரை நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எல்லா முயற்சியிலையும் இருக்கக்கூடிய தடங்கல்கள், வீணான தாமதங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகக்கூடிய ஒரு டைமாக வருது. அடுத்தது மேஷ ராசிக்கு மெயினாக கரியர், ஜாப் சேஞ்ச், கரியர், பிஸ்னஸ், இந்த மூணுக்கு ஃபினான்ஷியல் பிளாக்கேஜ். இந்த ஏரியாவுக்கு முக்கியமான ஒரு பிளானட் லாஸ்ட் 3 இயர்ஸாக இருந்தது சனி கிரகம். இந்த சனி கிரகம் வருகிற டிசம்பர் மாதம் பெயர்ச்சி அடைய போது இந்த பெயர்ச்சியுடைய ஒரு முன் உதாரணமாக சனியுடைய பார்வை வந்து விழ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சனியுடைய பார்வை எப்போவுமே 3 மாதங்களுக்கு முன்னே அடுத்த ராசியில் பதிய ஆரம்பிச்சிடும். இன்னும் இந்த பாடி டிகிரிஸில் வந்து சாட்டர்ன் வந்து ட்ராவல் பண்ணுறதுனால சனி பார்வை அடுத்த ராசியில் விழும்போது பிஸ்னஸில் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் மந்த நிலைமை, பிஸ்னஸே பண்ண முடியல, பிஸ்னஸ் ரொம்ப பிளாக் ஆகிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வந்து ரிலீவ் ஆகி வெளியே வரக்கூடிய ஒரு டைம். ரெண்டாவது ஜாப், சேஞ்ச் ஆஃப் ஜாப், இல்லை ஜாப்பில் வந்து நிறைய ப்ராப்ளம், இல்லை லாஸ் ஆஃப் ஜாப், வேலை இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு இந்த வாட்டி நிச்சயமாக ஒரு உங்கள் முயற்சிக்கு உங்களுடைய எண்ணத்துக்கு டெஃபினட்டாக ஒரு ஜாப் வந்து உங்களுக்கு கிளிக் ஆகும். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது என்னென்னா பிஸ்னஸ் அண்ட் ஜாப் நெக்ஸ்ட் வந்து ஒரு சேஞ்ச், ஒரு வேலையில் இருக்கிறீங்க, ஒரு இடத்த மாற்றுறோம், ரொம்ப நாளாக ஒரே இடத்துல இருக்கிறோம், அது பிடிக்கல, ஒரு மாற்றம் வேணும், பிளேஸ் ஆஃப் சேஞ்ச் வேணும், இல்லை ஃபாரின் ட்ராவல் பண்ணணும், இல்லை ஃபாரின்ல இருந்தீங்கன்னா மதர்லேண்டுக்கு வந்து நீங்கள் திரும்ப வரணுன்ற ஒரு பிளான் இருந்தால் அந்த பிளானும் இந்த வாட்டி உங்கள் முயற்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர், ஷிஃப்ட், ஒரு சேஞ்ச் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. இது எல்லாமே இந்த சாட்டர்னுடைய இன்ஃப்ளூயன்ஸால் நடக்கிறது. இதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த சனி கிரகம் 8வது வீட்டில் இருக்கும்போது மேரேஜில் தடங்கள், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, பிரிவு, கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய சங்கடங்களை வந்து கொடுத்த இடம் தான் வந்து லாஸ்ட்டு 8th ஹவுஸ். இப்போ சனியுடைய பார்வை அடுத்த ராசியில் பதியும் போது ரீயூனியன் ஆகுது, ஃபேமிலி வந்து ரீஜாயின் பண்ணுறது, கணவன் மனைவி ஒற்றுமையாக ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பலன் உண்டாகிறது, கசப்பான உணர்வுகள்லாம் மாறி ஒரு இனிமையான உணர்வுகளோட மீண்டும் ஒன்றா இணையக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து டெஃபினட்டாக உண்டாக்கி கொடுக்கும் இந்த சனியுடைய அடுத்த பார்வை. ஸோ சாட்டர்ன் தான் இவ்வளோ பிரச்சனையாக பண்ணுறது. இப்போ சுப கிரகங்களை பற்றி பார்க்கும்போது முக்கியமாக உங்களுக்கு வந்து வியாழன் குரு, இந்த செப்டம்பரில் குரு பெயர்ச்சி நடந்திருக்கு. அந்த செப்டம்பர்லேருந்து குருவுடைய பார்வை உங்கள் ராசியில் பதியிருந்தால ஃபினான்ஷியல் ஃப்ளோவாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு தீர்வு, ஒரு வழி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த வழியை வந்து நீங்கள் முழுமையாக உங்களுடைய திறமையோடு பயன்படுத்தும் போது வெற்றிகள் உண்டாகும். என்ன தான் இருந்தாலும் உங்களுடைய பர்த் சார்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கங்க. நீங்கள் எந்த வயசில் இருக்கீங்க, உங்களுடைய திசா புத்தி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, அதுக்கு இப்போ நடக்கக்கூடிய இந்த டிரான்சிட்ஸ் எல்லாம் வந்து ஒரு காம்பினேஷனாக பார்க்கும்போது ஃபேவராக இருக்கா, ஏன்னா பர்த் சார்ட்டில் உள்ள யோகங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சா தான் அக்யூரேட்டாக இதெல்லாம் உங்களுக்கு பொருந்தும். அண்ட் மோரோவர் மற்ற கோள்களை பார்க்கும்போது நெகட்டிவ் அண்ட் பேட் எஃபெக்ட்ஸ் சில கோள்கள் கொடுக்கும். அதில் மெயினாக வந்து மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் புதன், இந்த புதன் 8வது வீட்டில் 2nd நவம்பரில் வந்து டிரான்சிட் ஆகுது. அதாவது உங்களுடைய ராசி மேஷத்துக்கு 8th ஹவுஸ் ஆன விருச்சிகனில் வந்து இந்த புதன் டிரான்சிட் ஆச்சுன்னா கெட்டவன் கெட்டிடில் கீட்டிடும் ராஜயோகம், ஒரு கெட்ட கிரகம், கெட்டது பண்ணக்கூடிய ஒரு கிரகம், அது கெட்டு போகிற ஒரு ஸ்தானத்தில் போகும்போது உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். அந்த அடிப்படையில் இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் புதனுடைய இந்த பெயர்ச்சி உங்களுக்கு தடங்கல்களை நீக்கி, சங்கடங்களை நீக்கி, புத்துணர்ச்சியான முன்னேற்றமான பாதையை ஒரு புதிய வழி உண்டாக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி சுக்கிரன் உங்களுக்கு வந்து சுகபோக கிரகம், திருமண வாழ்க்கையை சம்மந்தப்பட்ட கிரகம், கல்யாண கிரகம், இந்த கிரகம் வந்து சுக்கிரன். குருவும் 7வது இடத்துல இருந்து சுக்கரனுடைய பெயர்ச்சி நீச்சமடைந்த சுக்கிரன் 3ஆம் தேதியிலிருந்து ஆட்சி பலத்தோடு உங்கள் ராசிக்கு 7வது இடத்துல இருக்கும்போது திருமணத்துக்காக யாரெல்லாம் காத்திருக்கீங்களோ
இல்லை மேரேஜ் லைஃப்பில் ஏதாவது அப்ஸ்டக்கல்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் ஆகிட்டு மேரேஜ்க்காக காத்திருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமண யோகம் உண்டாகும் அப்படிங்கிறத நம்ம மேஷராசிக்கு பார்க்க முடியுது. அடுத்தது வந்து ராகு அண்ட் கேது, தடங்கல்களையும் தோஷங்களையும் உண்டு பண்ணுற கிரகங்களில் முக்கியமான கோள்கள் ராகு கேது. இந்த ராகு கேது எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மேஷத்துக்கு நான்காம் இடத்துல ராகு. ஸோ ராகு ஃபோர்த் ஹவுஸில் இருந்தால் அது வந்து ஒரு தடங்கலான இடமா இல்லை மோசமான இடமான்னு கேட்டிங்கன்னா, சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கடகராகு, கடகராகு கடல் கடந்து செல்கிறதுக்கும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் போய் படிக்கணும் இல்லை அங்கே போயிட்டு நீங்கள் வேலை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குண்டான ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை கொடுக்கறது தான் இந்த ராகுடைய டிரான்சிட். பத்தில் கேது, சோஷியல் சர்வீஸு, ஸ்பிரிச்சுவல் சர்வீஸு இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான நல்ல பலன்களை கொடுக்கறது இந்த கேது. இப்போது ஓவராலாக நம்ம உங்கள் சார்ட்டை வந்து நவம்பர் மாதத்துக்குள்ளான பலன்களை நம்ம அடிப்படையில் பார்த்துருக்கோம். இதில் பர்டிகுலராக ஏதாவது ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல நகர்வார். அதாவது இப்போ இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து இப்போ இந்த மாதத்தில் பாதி நாட்கள் 15th வரைக்கும் ஒரு ராசிலையும் 15th மேலே இன்னொரு ராசிலையும் நகரக்கூடியவர் சூரியன். அதாவது துலாம் ராசியிலேருந்து விருச்சிக ராசிக்கு சூரியன் நகர்வார். அவர் எட்டாவது வீட்டுக்கு நகரும் போது செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் நவம்பரில் வந்து அடுத்த பாதி மாதங்களை பார்க்கும்போது எட்டில் சூரியன் போகும்போது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட துறையை சேர்ந்தவங்களாக இருந்தால் இல்லை அரசாங்கம் சம்மந்தப்பட்ட துறையிலிருந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் அதை எதிர்நோக்கி காத்திருந்தாங்கன்னா சில தடைகள் உண்டாகும். தடைகள் வந்து தடைகள் நீங்கும். ஒரு 15 days தான் அந்த மாதிரி இருக்கும், அப்புறம் மாறிடும். இது மட்டும் தான் நம்ம வந்து ஒரு பேட் ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்க முடியுது. அதர்வைஸ் மற்ற கோள்கள் எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபேவரபுளாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ நவம்பர் மாதம் வெற்றிகளோட சந்தோஷங்களோட மாற்றங்களோட முன்னேற்றங்களோட அடியெடுத்து வைக்க போகிறீங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ரிஷப ராசி பலன் 2017 நவம்பர். இந்த நவம்பர் மாதம் ரிஷப ராசிக்கு ராசி பலன் எப்படி இருக்குது? இந்த வருடம் முழுக்க நம்ம பார்க்கும்போது எல்லா ராசிகளை விட ரிஷப ராசிக்கு தான் அதிகமான நல்ல பலன்கள் உண்டாகிருந்ததை நம்ம பார்த்துருக்கோம். இந்த நவம்பர் மாதமும் அவங்களுக்கு வந்து ஒரு ஏற்றமான முன்னேற்றமான மாதமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய ராசி நாதன் நீச்சமான வீட்டிலிருந்து உச்சமான ஒரு வீட்டுக்கு நகரும் போது உச்சமான ஒரு பலனை கொடுப்பார். அதாவது உச்சம்னா மூல திரிகோணம், கிட்டத்தட்ட 80% ஒரு பலமான ஒரு வீடு வந்து துலாம் வீடு. அந்த துலாம் வீட்டில் இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சி நடக்கும்போது எதிரிகளை வீழ்த்துறது, எதிர்ப்புகளை விளக்குறது, இதெல்லாம் வந்து இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு அதிகமான நல்ல பலன்களை உண்டு செய்யும். ஒரு கிரகம் அந்த ராசிநாதன் பலம் அடையும் போது அந்த மாதம் முழுக்க பலத்தோடு செயல்படக்கூடிய ஆற்றலை வந்து அவங்களுக்கு உண்டு செய்யும். புதன் இன்னொரு கோல், ஏன்னா உங்களுடைய ராசிக்கு புதன் தான் வந்து ஃபேவரான ஒரு பிளானட். அந்த புதன் நல்லா இருந்தால் இன்கம், உங்களுடைய நேம் அண்ட் ஃபேம், உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், உங்களுடைய நாலேஜ், உங்களோட பூர்வ புண்ணியங்கள் இது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக ஃபேவரபுளாக இருக்கும். இந்த புதன் இந்த மாதம் எப்படி இருக்குது? நவம்பர் மாதத்தில் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் புதனுடைய பெயர்ச்சி ஏழாம் இடத்துல, அதாவது உங்கள் ராசிக்கு 7th house உங்கள் ராசியை நேராக அவர் வந்து பார்வையிடுவார். உங்கள் ராசியை நேராக அவர் வந்து பார்வையிடும் போது இந்த புதனுடைய யோகம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்கம், உங்கள் வாய்மொழியில் இன்கம், அதாவது உங்களோட வாக்கு பலம், உங்களுடைய வாக்கு ஸ்தானம், வாக்குறுதியை நிறைவேற்றுறது, ப்ளஸ் ஃபேமிலியோட சப்போர்ட், அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த நான் சொன்ன மாதிரி இன்கம். இந்த இன்கம்க்கு இந்த மக்களுடைய பார்வை வந்து நேராக விழும்போது இந்த மாதம் முழுக்க பணம் நிறைந்து மன நிம்மதியோடு இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, ஃப்ளோ ஆஃப் மணி, ஷாப் வச்சுருக்கவங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க, இல்லைனா வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு சூழலான ஒரு மாதமாக அமையும். மெயினாக வந்து கரியரில் வந்து சேஞ்ச் பண்ணாலும் இப்போ ஜாப்ல வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எதிர்ப்புகள் எதிரிகள்லாம் விலகி நல்ல ஒரு சூழல் உண்டாகிற ஒரு டைமாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ புதனுடைய பார்வை ஒரு பலம், அதுவும் சுக்கரன் புதன் பக்கத்து பக்கத்தில் நகர்ந்துகிட்டே இருக்கும்போது இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ சூரியன், இந்த சூரியன் வந்து ஃபஸ்ட்டு 15 days வந்து உங்களுடைய ராசிக்கு 6th house அடுத்து 7th house போகும்போது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணணும், வேலை கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக மாறக்கூடிய ஒரு யோகத்தை உண்டு செய்யுது. அதே மாதிரி வந்து சூரியன் வந்து ஏழாம் இடத்துல போகும்போது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ராசஸ் அது வந்து கவர்மெண்ட் அங்கீகாரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக முடியறதுக்கும் சான்சஸ் ஆர் வெரி ஹை. அதுக்கப்புறம் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 4 கூடிய கிரகமாக வருது. கல்வியில் ஏதாவது நீங்கள் நீண்ட நாளாக படிக்கணும், எஜுகேஷன் பண்ணணும், ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான டைமாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஜாப், கரியர், க்ரோத், சேஞ்ச் இதெல்லாமே ரிஷப ராசியை பொறுத்தவரையில் நிறைய நம்ம வந்து நல்ல பலன்கள் தான் நமக்கு தெரியுது. கெட்ட பலன்கள் ஏதாவது இருக்கா, ஏதாவது ஒரு பயப்படுற மாதிரியான ஒரு பலன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு. ஸோ ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 6 குரு போகிறது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக தான் எடுத்துக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடம் ராஜயோகம், ஒரு கஷ்டங்களை கொடுக்குற கிரகம் ஒரு துஸ்தானத்தை அடையும் போது உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் தானாகவே மறையும், அந்த அடிப்படையில் நன்மை உண்டாகும்.
செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மாரகாதிபதி, உங்களுடைய ராசிக்கு வந்து கேந்திராதிபதி, ப்ளஸ் உங்களுடைய திருமண யோக கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செவ்வாய் ஃபிஃப்த் ஹவுஸில் பிளேஸாக இருக்குது. ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா மேரேஜை பற்றின ஒரு ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், திருமணத்துக்காக முயற்சி பண்ணிங்கன்னா அந்த மேரேஜ் வந்து இந்த வாட்டி நவம்பர் மாதம் நல்ல வரன் அமைகிற வாய்ப்புகள் உண்டு. ஃபேமிலி லைஃப்பில் ஏதாவது சில இஷ்யூஸ் இருந்ததுன்னா, ஒரு தேவையில்லாத மனக்கசப்புகள் இருந்ததுன்னா அந்த இஷ்யூஸை வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது மூலிமா ஒரு சமாதானமான சூழலை உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம்னா, எட்டாவது வீட்டில் சனியுடைய பார்வை வந்து, அதாவது எட்டாவது வீட்டில் சனியுடைய மூமெண்ட் வந்து நெருங்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு கிரகம் வந்து அடுத்த ஸ்தானத்தை நெருங்கும் போது அந்த வீட்டுக்குள்ளான பலன்களை வந்து முன்கூட்டியே தரத்துக்கு இது ஒரு தயார் நிலையை உண்டு பண்ணும். இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியுடைய கிரகம், இந்த சனி கிரகம் அடுத்து எட்டாவது வீட்டை நகரத்துக்கு இன்னும் ஒரு இரு மாதங்கள் மட்டும்தான் இருக்குது. அப்போது அதோடைய நெருக்கம் எயித் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து ஹவுஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஹடில்ஸ்னு சொல்கிறோம். ஆனால் ரிஷபத்துக்கு சனி யோகக்காரனாக இருக்கிறதுனால அவர் வந்து அதிக கெட்ட பலனை கொடுக்கறது கிடையாது. உங்கள் பர்த் சார்ட்டில் ஒருவேளை சனி யோகமாக இருந்தால், தோஷம் இல்லாமல் மற்ற கோள்களும் யோகமாக இருந்தால், இந்த எட்டாம் இடத்தில் செல்லும் சனி சிகரத்தை தான் தொட வைக்குமே தவிர துன்பங்களை நிச்சயமாக கொடுக்காது. இருந்தாலும் ஃபேமிலி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ராகு கேது, சில பேர் பர்த் சார்ட்டில் வந்து ராகு கேது தோஷம் இருக்கும், ராகு தசை ஒரு சிலருக்கு நடக்கலாம். ஏன்னா ரிஷபராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு இந்த ஒரு 20s-40s ராகு தசை நடக்கிற வாய்ப்பு அதிகம். காரணம் வந்து கிருத்திகா நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீடா நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களை பிறக்கவங்க எல்லாருக்குமே அந்த ராகு தசை வந்து டெஃபினட்டாக நடக்கும், 18 வருஷமும் நடக்கும். ஸோ 18 இயர்ஸ் இந்த ராகு தசையில் ஒரு வேளை நீங்கள் இருந்தீங்கன்னா, அந்த சமயத்தில் இந்த சனியுடைய டிரான்சிட் நடக்கும்போது அதில் உள்ள தசாபுத்திகள் சரியில்லாமல் உங்கள் பர்த் சார்ட்டும் தோஷங்கள் இருந்தால் டெஃபினட்டாக ஃபேமிலி லைஃப்பில் ஒரு பாதிப்புகள் ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுலேருந்து நீங்கள் உங்களை ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும்னா முதல்ல உங்கள் பர்த் சார்ட் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதுக்குறான ரெமிடிஸை ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். அதிக வாக்குவாதங்களை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம். தவறாக புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறது மிக மிக அவசியம். இதெல்லாம் இந்த சனியோடைய இந்த டிரான்சிட் வந்து பண்ண போதும். ஸோ கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப்பை நல்லபடியாக நீங்கள் லீட் பண்ண ஆரம்பிச்சலாம். ஏன்னா அங்கே தான் நமக்கு அதிகமான ப்ராப்ளம் தெரியுது. எயித் ஹவுஸில் சனி போகும்போது பிஸ்னஸ் லைஃப் எப்படி இருக்கும், கரியர் லைஃப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிறைய டஃப் சான்சஸ் வரும், நிறைய சிரமங்கள் இருக்கும். ஆனால் மல்டிபிள் பிஸ்னஸ், மல்டிபிள் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்துடும். சில பேர் பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் ஒரு ஜாப்பு, ஈவினிங்கில் ஒரு ஒர்க் பண்ணுறது, சைடில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறது, இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு வருமானம் ஈட்டுறதுக்கு வாய்ப்புகள் உருவாக்கிட்டே இருக்கும். ஏன்னா எயித் ஹவுஸ் அப்படிங்கிறது பிஸ்னஸ்க்கு ஒரு ஃபேவரான ஹவுஸாக நம்ம பார்க்க முடியுது, பட் நிறைய சிரமங்கள் கூட இருக்கும். ஹெல்த்தில் கேர் எடுத்துங்க, ஃபுட் ஹேபிட்ஸில் கேர் எடுத்துங்க, அது உங்கள் ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதத்தில் எச்சரிக்கையாக சில விஷயங்களை நீங்கள் கவனம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்கமோ உங்களுடைய கரியர்லையோ இல்லை உங்கள் ஃபேமிலியிலையோ பெரிய பாதிப்புகள் ஏற்படாமல் நீங்கள் தப்பித்துக்கொள்ளலாம். மிதுன ராசி பலன் 2017 நவம்பர். இந்த நவம்பர் மாதம் மிதுன ராசிக்கு பிளானட்டுடைய பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்றது டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். உங்கள் ராசியை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் புதன் ஃபிஃப்த் ஹவுஸ்லேருந்து சிக்ஸ்த் ஹவுஸ் ஆறாம் இடத்தில் செல்லும் புதன், பொதுவாக எல்லா கிரகமும் மறைந்தா பலனே கொடுக்கறது கிடையாது. ஆனால் புதன் மட்டும் மறைவான ஸ்தானத்துக்கு போனாலும் மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை கொடுக்கும், மறைந்த புதன் மறைந்த கலைகளை தேர்ச்சி பெற வைக்கும் அப்படின்னு நிறைய வித்தியாசமான ஒரு பழமொழி உண்டு. ஏன் அப்படி அப்படின்னா, இந்த புதனுக்கு மட்டும் எங்கே இருந்தாலும் அது வேலை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. சிறிய கிரகமாக இருந்தாலும் பலம் அதிகம், புத்தி கூர்மை அதிகம், நாவன்மை அதிகம். இந்த புதனுக்கு அப்படி ஒரு விசேஷமான சக்தி உண்டு. ஸோ மிதுன ராசியை பொறுத்தவரையில் இந்த மிதுன ராசிக்கு சுக்கரன் நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலத்தோடு போகும்போது பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியங்களை அனுபவிக்க வைக்கிற ஒரு காலமாக அமையும். புத்திர ஸ்தானம் வலுக்குது. ஸோ உங்கள் குழந்தைகள் மூலிமா உங்களுக்கு நிறைய அனுகூலமான பலன்கள், அவங்களால உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி, அவங்களுக்கு நல்ல காரியங்கள் நிகழ்ந்து அதனால் நீங்கள் ஒரு சந்தோஷம் அடையிறது, இதெல்லாம் வந்து இந்த மிதுன ராசிக்கு நவம்பர் மாதத்தில் பலன் உண்டு. புதன் ஆறாம் இடத்துல போகும்போது சில கடன்கள் உருவாகும். அதாவது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வீடு கட்டுறதோ இல்லை வீடு வாங்குறதோ இல்லை அதுக்குள்ள அட்வான்ஸ் பே பண்ணுறதுக்கோ அதுக்கு நீங்கள் சில கடன்கள் வாங்கி அதை பே பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாகும். அது காரணம் வந்து செவ்வாய் நான்காம் இடத்துலையும் புதன் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறது இந்த யோகங்களை உங்களுக்கு உண்டு செய்யும். அண்ட் அதுக்கப்புறம் சாட்டர்ன் சனி கிரகத்தை பார்த்தீங்கன்னா அவர் ஏழாம் இடத்தை நோக்கி ரொம்ப கிட்ட நகர்ந்து நெருங்கிட்டு இருக்காரு. இந்த சனியுடைய பார்வை நேராக உங்கள் ராசி மேலே விழுது. சனி பார்வை புதன் ராசியில் விழுந்தால் நட்பு ராசி, நட்பு கோல், அந்த கோளுடைய பார்வை விழும்போது நிறைய நல்ல பலன்களை உண்டு பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி உங்கள் ராசிக்கு எட்டு கூடிய கிரகமாகவும் வராரு, ஒன்பது கூடிய கிரகமாகவும் வராரு. ஸோ எயித் ஹவுஸ் அப்படிங்கிறது நிறைய சிரமங்களை கொடுக்கறது, நைன்த் ஹவுஸ் அப்படிங்கிறது யோகங்களை கொடுக்கறது. ஆனால் இரட்டைப்படை வீடுகளுக்கு வந்து ஒரு ராசிநாதன் அதிபதியாக வரும்போது அந்த கிரகத்துடைய பார்வைப்பட்டால் வெறும் கெடுதல் செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா நன்மையும் தீமையும் கலந்து வரும்போது ஒரு ஒரு டஃப் சான்ஸை கொடுத்து அதில் உங்கள் பெயரை வந்து முன்னிறுத்தி கொண்டு வரும். ஸோ அதனால் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த சாட்டனுடைய பார்வை வந்து நிச்சயமாக நல்ல பலனை உண்டு செய்யும் நம்ம பார்க்க முடியும்.
அப்புறம் குரு முக்கியமான ஒரு கிரகம். ஏன்னா இப்போ மிதுன ராசிக்கு குரு பயிற்சி தான் நிறைய நல்ல பலன், குரு பார்வை இருக்குது, குரு யோகத்தில் செல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ குரு என்னெல்லாம் பண்ண போகிறார், இந்த குரு நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்கம், இது வரைக்கும் டிசீஸ் நிறைய நோய் இருந்ததுன்னா நோயிலேருந்து நிவர்த்தி கொடுப்பாரு, வருமானம் இல்லைன்னா வருமானத்தை பன்மடங்கு உயர்த்தி கொடுப்பாரு, பிஸ்னஸில் தொய்வு இருந்ததுன்னா அந்த தொய்வெல்லாம் உங்களுக்கு விளக்கி நல்ல ஒரு வேகத்தை அதிகரித்து கொடுப்பாரு. கரியரில் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த ரோலை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாரு. வெளிநாடுகளில் வந்து நீங்கள் போய் பிரயாணம் பண்ணி வேறு வேலை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த யோகத்தையும் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமான சான்ஸை கொடுக்கக்கூடிய பலனை உண்டு செய்வார். ஏன்னா குரு வந்து இப்போ ராகுடைய ஸ்டாரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கார். ஸோ சர்ப்ப கிரகமான ராகு உங்களுக்கு கடகத்தில் நீர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ராசி வீட்டில், ஸோ இந்த மாதிரி இந்த கிரகங்களுடைய தன்மைகள்லாம் பார்க்கும்போது ட்ராவல் அப்ராட் நமக்கு வந்து டெஃபினட்டாக தெரியுது. அதே மாதிரி செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்கும்போது பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உண்டாகி அந்த பிரச்சனையை கடைசியில் சுமூகமாக உங்களுக்கு வந்து முடிஞ்சு நிறைவேறன்றதையும் நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு பிறகு வந்து சாட்டர்னுடைய பிளேஸ்மெண்ட்டை பற்றி நம்ம நிறைய பேசுவோம். ராகு கேது, இந்த ராகு கேது வந்து செகண்ட் அண்ட் எயித் ஹவுஸ். ஸோ இரண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது இருக்கும்போது இந்த வாக்குவாதங்கள், வாக்கு சண்டைகள், மனக்கசப்பான உணர்வுகள், எமோஷனல் பிளாக்கேஜ் வர்றது, ஃபேமிலியில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, இதெல்லாம் சான்சஸ் இருக்குது. உங்கள் பர்த் சார்ட்டில் ராகு கேது தோஷம் இல்லைன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த ராகு கேதுவால் உங்களுக்கு நெகட்டிவாக எதுவும் நடக்காது. ஒருவேளை உங்கள் பர்த் சார்ட்டில் ராகு கேது தோஷம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ராகு கேதுவுடைய டிரான்சிட் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. அதே மாதிரி அவுட் சைட் பீப்புள், நீங்கள் வெளி ஜன மக்கள்கிட்ட வாக்குவாதங்கள், தேவையில்லாத ஒரு மனக்கசப்பான வார்த்தைகளை வந்து பிரயோகிக்காமல் இருக்கிறது இன்னும் நன்மைகளை உண்டு செய்யும். ஸோ மிதுன ராசிக்கு கரியர் லைஃப்பில் வந்து வேறு ஏதாவது ஒரு பெரிய சேஞ்ச் வருமானு கேட்டால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு முக்கியமான ஒரு கோல். குரு நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், மாற்றங்கள், வியாபாரம் இது எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும். சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், யாராவது வந்து வீடு மாற்றுறோம், நம்ம ரொம்ப நாளாக புது வீட்டுக்கு போகவே முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த புது வீடு போகிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமா இந்த நவம்பர் மாதம், டெஃபரெண்டாக எஸ் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் மேரேஜுக்காக காத்திருந்தீங்கன்னா இந்த வாட்டி மேரேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. நல்ல வரன் கிடைக்கும், மனசுக்கு திருப்தியாக உங்களுக்கு வரன் கொடுக்கும். உங்களோட சுய ஜாதகத்துடைய தசாபுத்தி நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா சுய ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் திருவாதிர நட்சத்திரமாக இருக்கிறீங்கன்னா சனிதசை நடக்கும். உங்கள் ஏஜ் கிரைட்டீரியா பொறுத்து இருக்குது, நீங்கள் 20 தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கீங்களா, இல்லை 35 ஃபிஃப்டியில் இருக்கிறீங்களா, இல்லை நீங்கள் 15 தேர்ட்டிக்குள்ளே இருக்கிறீங்களா அப்படின்ற அந்த தசையை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பலன்கள் வித்தியாசப்படும். உங்களோட பிறவி ஜனகால ஜாதகத்தில் உள்ள யோகங்கள், தசாபுத்தி, உங்களோட நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணி தான் இந்த ராசி பலன் உங்களுக்கு வேலை செய்யும் முழுமையாக. ஸோ இப்போது வந்து நம்ம எல்லா பிளான்ட பற்றியும் பார்த்தோம். சூரியன் ஒரு முக்கியமான கோல், உங்களுக்கு வந்து தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எதிர்பார்ப்புகள்லேருந்து உங்களுக்கு ஒரு சாதகமான செய்தி வருமா, அரசியலில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான பதவிகள் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இந்த சூரியன் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துல நகரப்போகிறார். 16th of November. ஸோ முதல் 15 5ஆம் இடத்துல இருக்கிற சூரியனால் ஆதாய பலன் உண்டாகுமான்னு கேட்டிங்கன்னா பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பட் 6ஆம் இடத்துல சூரியன் செல்லும்போது உங்கள் ராசிக்கு 6th house சூரியன் போச்சுன்னா அது வந்து அரசாங்க சம்மந்தத்திலேருந்து இருக்கக்கூடிய தடைகள் அதெல்லாம் விலக்கி உங்களுக்கு தேவையான ஒரு அப்ரூவல், உங்களுக்கு தேவையான ஒரு ஒரு ஆதரவு, உங்களுக்கு தேவையான ஒரு கையொப்பம் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ ஓவராலாக மிதுன ராசி நவம்பர் மாதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடம் ஹெல்த்து, ஃபேமிலி லைஃப், ஆர்கியூமெண்ட்ஸ், அன்வான்ட் கமிட்மெண்ட்ஸ். ரொம்ப நல்ல பலனாக நம்ம பார்க்கும் போகிறது மேரேஜ் லைஃப், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் லைஃப், கரியர் லைஃப், க்ரோத் லைஃப், இதெல்லாம் நம்ம வந்து பாசிட்டிவ் சைடில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஓவரால் பிளானடரி பொசிஷன்ஸ் வந்து நிறைய ஃபேவராக இருந்தாலும் கூட மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து திருமால் வழிபாடு இல்லைன்னா நாராயண வழிபாடு நிறைய செஞ்சாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு அந்த ராசிக்கு அதிகமான முன்னேற்றங்கள், அதிகமான யோகங்கள் உண்டு செய்யும். அதே மாதிரி ஒரு ஈஸ்ட் கிழக்கு திசையை நோக்கி அவங்க எந்த ஒரு செயல் செய்தாலும் அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டங்கள் அதிகமாக உருவாகும். ஏன்னா அந்த திசை அவங்களுக்கு ரொம்ப ஃபேவர். புதனுக்கு உகந்த திசை கிழக்கு திசை. சூரியனுடைய ஒளி கதிர்கள் வந்து அவங்க மேலே படுற மாதிரி அதிகாலையில் சூரியன் நமஸ்காரம் பண்ணாங்கன்னா எவ்ரிடே செய்யும் போது இந்த புதன் ஆதிக்கத்தில் உள்ளவங்களுக்கு அவங்களுடைய அறிவாற்றலும் அவங்களுடைய திறமையும் அந்த உலகத்துக்கே தெரியாத அளவுக்கு அவங்க முன்னேற்றத்தை வேகமாக அதிகரிச்சுக்குவாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ மிதுன ராசி நண்பர்களுக்கு என்னுடைய விஷஸ் ஃபார் த மந்த் ஆஃப் நவம்பர். கடக ராசி பலன் 2017 நவம்பர், இந்த நவம்பர் மாதம் கடக ராசிக்கு பலன்கள்லாம் எப்படி இருக்குது? ஏன்னா லாஸ்ட்டு நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு ஒரு அப் அண்ட் டவுனில் தான் ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கோம். எல்லா மாதமும் சிறப்பான பலன் சொன்னதில்லை, எல்லா மாதமும் ரொம்ப மோசமான பலனும் சொன்னதில்லை. பட் இந்த நவம்பர் மாதம் கடக ராசிக்கு கிரகங்களுடைய சூழலெலாம் வந்து சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, அவங்க முயற்சியெல்லாம் வெற்றி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், நம்ம சில விஷயங்களை பாசிட்டிவாக பார்க்க முடியுது. அதில் நம்பர் 1 சுக்கரனுடைய பயிற்சி. இந்த சுக்கரன் வந்து கன்னி வீட்டிலேருந்து துலாம் வீட்டுக்கு நகரும் போது கடக ராசியை பொறுத்த வரைக்கும் 4 சுக்கிரன்,
நான்கில் சுக்கிரன் வந்தால் வாகன யோகம். நீங்கள் நீண்ட நாளாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும், ஒரு வாகன வசதியோடு வாழணும், புதுசாக கார் வாங்கணும், லாரி வாங்கணும், இல்லை பைக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த நான்கில் சுக்கிரன் வரும்போது நிச்சயமாக கொடுக்கும். அடுத்தது வீடு, நீங்கள் வீடு கட்டணும், இல்லை ஒரு ஃப்ளாட் வாங்கணும், இல்லை ஒரு பிளாட் வாங்கணும், ஒரு மனையை வந்து சொந்தமாக்கிக்கணும், சொத்தில் வந்து பாகப்பிரிவினை வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சிகள் இருந்தீங்கன்னா அதுக்குண்டான பலனும் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து வெரி வெரி ஹை. இது ரெண்டுமே வந்து இந்த சுக்கரனால் நடக்கும். அப்புறம் டூரிசம், ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் டூரிசம் நீங்கள் பண்ணணும், ஒரு ஸ்பிரிச்சுவல் டூர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வயசுக்கு எந்த மாதிரி வித்தியாசப்படும். ஸோ உங்கள் ராசிக்கு இந்த டூர் பண்ணுறது ஹாப்பியாக இருக்குது, நிறைய உறவுகளுடைய மேரேஜ் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது, சினிமா போகிறது, இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த மாதம் வந்து நிறைய பொழுதுபோக்கு அம்சங்களோடு நிறைந்து காணப்படும் அப்படிங்கிறத நம்ம வந்து நிச்சயமாக பார்க்க முடியுது. அதே நேரத்தில் இவ்வளோ பொழுதுபோக்கு இருந்தாலும் இப்போ கெரியரில் பாதிக்குமா, இந்த மாதம் பெருசாக வேலையிலையோ இல்லை வந்து தொழிலையோ பெரிய முன்னேற்றம் இருக்குவாதான்னு கேட்டிங்கன்னா இந்த சுக்கரனுடைய பார்வை நேராக உங்களுடைய 10வது வீட்டில் பதியும். ஸோ சுக்கரனுடைய பார்வை 10 பதியும் போது பக்கத்தில் செவ்வாய், இந்த செவ்வாய் 3வது வீட்டிலேருந்து அவருடைய பார்வை 9, 10 ரெண்டு இடத்தையும் பதியும். தொழில் கிரகமோ லாப கிரகமோ 10 பார்வை பதிக்கும் போது ஒரு பக்கம் சைமண்டஸாக உங்கள் பிஸ்னஸ் ஜாப் கரியரும் பண்ணிகிட்டே இருப்பீங்க, அண்ட் சைட் பை சைடு உங்களுடைய என்ஜாய்மெண்ட்டும் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கும். இரண்டுமே பேலன்ஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலை வந்து இந்த அக்டோபர் மாதம் கொடுக்குறது தான் நம்ம அடிப்படையாக பார்க்க முடியுது. இப்போ மற்ற பலன்கள்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கும்போது ராகு கேது நிறைய தடங்கல்கள், நிறைய எதிர்ப்புகளை உண்டு செய்கிறது, நிறைய தாமதங்களை உண்டு செய்கிற கிரகங்களாக நம்ம வந்து இந்த ராகு கேதை பார்க்குறோம். உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் வந்து ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது, ப்ளஸ்ஸாக மைனஸாக எடுத்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஜென்ம ராசி அப்படிங்கிறது தலைப்பகுதி, ஒரு தலைக்கு மேலே வந்து ஒரு அசுவ கோல் வந்து இருக்கும்போது டெஃபினட்டாக அது வந்து ஒரு மன உளைச்சல், ஒரு மனக்குழப்பம், ஒரு சிந்தனை தெளிவில்லாத தன்மை, உடல் ஆரோக்கிய பிரச்சனை இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். அது உங்கள் பிறவி ஜனனக்கால ஜாதகத்துலேயும் அந்த மாதிரி தோஷமான கிரக அமைப்புகள் இருந்தால் டெஃபினட்டாக கொடுக்கும். ஒருவேளை ஜனனக்கால ஜாதகத்தில் வந்து யோகமான கிரகங்களாக இருந்தால் இந்த ராகுக்கேதுவோடைய பிளேஸ்மெண்ட் வந்து பெருசாக பாதிக்காது. உங்கள் நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த மூணு நட்சத்திரமும் கடகராசியில் வருது. ஸோ நீங்கள் புனர்பூசம் அப்படின்ற நட்சத்திரத்தில் பிறந்து உங்கள் வயசு வந்து ஒரு 20+ இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக சனிதசை எண்டோ இல்லை புதன் தசையோ இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ கடகராசிக்கு சனிதசையோ புதன் தசையோ யோகமா, அது பெருசாக யோகம் கொடுக்காத ஒரு தசையாக நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது நீங்கள் பூச நட்சத்திரமாக இருந்தாலும் கூட கடகராசியை பொறுத்த வரைக்கும் பூச நட்சத்திரமாக இருந்தாலும் பிறக்கும் போதே சனிதசை, அடுத்து புதன், அடுத்து கேது, சுக்கரன். அப்போ இந்த தசைகள்லாம் யோகமானு கேட்டால் உங்கள் லக்னம் ஒருவேளை ஃபேவரான ஒரு டீமாக இருந்தால், சனி கிரகத்துக்கும் புதன் கிரகத்துக்கும் ஃபேவரான ஒரு டீமாக இருந்தால் அந்த லக்ன அடிப்படையில் உங்களுக்கு யோகங்களை செயல்பட ஆரம்பிக்கும். அப்படி இல்லாட்டி இது வந்து சில தோஷங்களையும் சில தடங்கல்களையும் உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய தெரியுது. ஸோ கடகராசியை பொறுத்தவரைக்கும் குரு பலன் எப்படி இருக்குது, ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் 4th ஹவுஸில் குரு வரும்போது நீங்கள் வந்து பெரிய ஆதாயமான பலனோ இல்லை பெரிய நல்ல பலனோ இல்லை பெரிய சுபமான யோகமான பலனோ நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நான்கில் குரு வந்தால் என்னென்னா குருவுடைய பார்வையில் எங்கெங்கே பதியுதுன்னு தான் நம்ம பார்ப்போம். ஸோ குருவுடைய பார்வை வந்து 8ஆம் வீட்டில் படியும் போது உங்களுக்கு வந்து சங்கடங்களை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கும், தேவையில்லாத இஷ்யூஸ் இருந்தால் அதை சால்வ் பண்ணி கொடுக்கும், கடன்கள் இருந்தால் அந்த கடன்களை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு வழி கொடுக்கும். அதேமாதிரி குருவுடைய பார்வை நேராக 10ஆம் இடத்துல பாருங்கள், சுக்கரன் செவ்வாய் குரு இந்த மூணு கிரகமும் வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல பார்வையை பதிக்குது. அது உங்கள் கரியர், உங்கள் ஜாப், உங்கள் பிளேஸ் ஆஃப் சேஞ்ச் மூணுமே வந்து செயல்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது இந்த குருவுடைய பார்வை இன்னொரு இடம்னா 12ஆம் இடம் விரயஸ்தானம். ஸோ விரயங்களையும் சைமண்டன்ஸாக உங்களுக்கு உண்டு பண்ணிகிட்டே தான் இருக்கும். அது சுப விரயங்களாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் இருக்குது. இப்போ அடுத்தது வந்து நம்ம சனி கிரகத்தை பற்றி பார்க்குறோம். ஏன்னா மெயினான பிளானெட்டாக அடுத்து மாறப்போகிறது, அடுத்து சனி தான் வந்து மாற்றத்துக்கு உண்டான கிரகமாக நம்ம காத்துட்ருக்கு. இந்த சனி கிரகம் கடகராசிக்கு 6ஆம் இடத்துல போகும்போது பலன் நல்லா இருக்குமா, நெருக்கிட்டு இருக்கு. இந்த நெருக்கத்தில் சனியுடைய பார்வையை அடுத்து மூவ் பண்ணும்போது இது ஃபேவரா அன்ஃபேவரா அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா சனி கிரகம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு யோகமான கிரகம் கிடையாது. ஆனால் 6ஆம் இடத்துல போகும்போது ஒரு யோகம் அல்லாத ஒரு கிரகம், 6ஆம் இடத்துல யோகம் அல்லாத ஸ்தானத்தை அடையும் போது நிச்சயமாக நல்ல பலன்கள் உண்டு செய்யும். கல்யாணம் ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு மட்டும் மேரேஜ் லைஃப், கணவன் மனைவி உறவு நிலையில் சிறு சிறு சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தொழில் ரீதியாக நீங்கள் பிரிஞ்சிருந்து வேலை பார்க்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. காரணம் வந்து 6ஆம் இடத்துல சனி போனாலும் அவர் 7 கிரகமாகவும் வர்றதுனால அந்த ஒரு பலன் உண்டு. அதர்வைஸ் கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனி உங்கள் தொழில், உங்கள் கடன், உங்களுடைய ஹெல்த் இது எல்லாத்துக்குமே ஃபேவரான ஒரு ஹவுஸ் தான் அந்த 6th ஹவுஸ். ஏன்னா 6இல் சனி போகும்போது எதிரியை வீழ்த்துறது, நோய்களை நிவர்த்தி பண்ணுறது, சங்கடங்களை தீர்க்கிறது, கஷ்டங்களை குறைக்கிறது, மாயமாக மர்மமாக நடந்த பலன்கள்லாம் வந்து ஒழிக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த சனியுடைய வேலையாக அமைது. ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் 6இல் சனி போகிறது வந்து ஒரு ஜயஸ்தானம், ஜயம் கொடுக்கும், வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் நம்ம பார்க்க முடியுது. ஓவரால் ப்ரிடிக்ஷன் வந்து நம்ம கடகராசிக்கு வாக்கு ஸ்தானாதிபதி, வருமான ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமான சூரியன் எப்படி இருக்காருன்னு பார்த்தோம்னா
நீச்சமாக இருக்கக்கூடிய சூரியன் 15 நாட்களுக்கு, அதாவது நவம்பர் 15 வரைக்கும் பலகீனமாக இருக்கக்கூடிய சூரியன் வியாபாரம், அதே மாதிரி சேல்ஸில் இருக்கவங்க, ஷாப் நடத்துகிறவங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண முடக்கங்கள் ஏற்படலாம். 16th of November அவருடைய மூமெண்ட் வந்து ராசிக்கு 5th இடத்தில் நகரும் போது பலன்கள் துரிதமாக நடக்க ஆரம்பிச்சிடும். அது அரசியலாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்தில் இருக்கவங்களும் சரி, ஜாப் கரியரில் இருக்கவங்களும் முன்னேற்றம் அடையும். ஓவரால் கடகராசிக்கு நம்ம எல்லாமே கெட்டவெல்லாம் பார்க்க முடியல. சுக்கரனுடைய மாற்றம், பெரிய மாற்றம், தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றம், நிறைய சேஞ்ச் இன் கரியர், பிளேஸ் சேஞ்ச், அப்புறம் சொத்துக்கள் வாங்குகிற யோகம், வாகனங்கள் வாங்குற யோகம், டூரிசம், இந்த மாதிரி ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெயின்டு மந்தாக நவம்பர் மாதம் உங்களுக்கு செல்லும். சிம்ம ராசி பலன் நவம்பர் மாதம் 2017. ஸோ சிம்ம ராசிக்கு உங்களுடைய ராசி பலன் இந்த நவம்பர் மாதம் இந்த அளவுக்கு யோகமாக இருக்குன்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி உங்களுடைய ராசிக்கு குரு பலன். ஏன்னா நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தான் வேலை இழப்பு, அதே மாதிரி சடன் லாஸ் ஆஃப் ஜாப், திரும்ப வந்து வேறு ட்ரை பண்ணுறது, ஒரு டவுன்ஃபால் இண்டிகேட் பண்ணுறது, அதே மாதிரி ஃபினான்ஷியல் லாஸ் பார்க்குறது, இதெல்லாம் இந்த சிம்ம ராசிக்கு நடந்திருக்கு. காரணம் வந்து ஒரு பலம் இழந்த இடத்துல வந்து ஒரு சுபகிரகம் போயிருக்கு. பலமான இடங்கள் வந்து நிறைய இருக்குது. பலகீனமான இடம், ஒரு சுபகிரகம் பலகீனமான இடத்துல மறைவான ஸ்தானத்தில் போகிறது வந்து விசேஷம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், குரு சிம்மத்துக்கு வந்து அதிகமான யோகங்களை கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து 3rd இடத்துல போகும்போது இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய ஒரு பலகீனமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்கு. சரி, மற்ற கோள்களாக அது நல்லா இருந்ததுன்னா இந்த மாதத்தை எப்படி கடக்க முடியும்னு நம்ம பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு சூரியன் நீச்சமான இடத்துல 3rd ஹவுஸில், அதாவது அதே துலாம் ராசியில் தான் சூரியனும் இருக்கார். இந்த சூரியன் 16th தேதியிலிருந்து விருச்சிகத்துக்கு மாறுவார். 4th சூரியன் செல்லும் போது, அதாவது சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை பிறந்து 4th சூரியன் செல்லும் போது அந்த சூரியனுடைய பலம் 10th இடத்துல பார்வையிடும் போது உங்களுக்கு வந்து வேலை, தொழில், உங்களுடைய கரியர், உங்களுடைய க்ரோத், உங்களுடைய சேஞ்செலாம் ஒரு பாசிட்டிவாக 2nd half of the month தான் ஃபேவராக நம்ம பார்க்க முடியுது. 1st half வந்து நம்ம இந்த சிம்மத்துக்கு ஒரு யோகமான பலனை பெருசாக பார்க்க முடியல. செவ்வாய் வந்து 2nd house. ஸோ வாக்கு ஸ்தானத்தில் இந்த செவ்வாய் இருக்கிறது ப்ளஸ்ஸாக இருக்கா, ப்ளஸ் பலனை கொடுக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எஸ், செவ்வாய் வாக்கு ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு பலத்தை அதிகரிக்கும். இப்போ சிம்ம ராசிக்கு இந்த ராகு கேது வந்து பொதுவாக வந்து தடங்கல்கள், தோஷங்கள், பிரச்சனைகள், வீணான தாமதங்கள் இதெல்லாம் உண்டு பண்ணுற கிரகங்களாக இருந்துச்சுன்னா, அந்த கிரகங்கள் சிம்ம ராசியை பொறுத்தவரையில் இந்த இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விலகி, அதாவது 6 and 12, 6th இடத்துலையும் 12th இடத்துலையும் மறைவான ஸ்தானங்களில் போகும்போது ஒரு கெடு பலன்களை வந்து கொடுக்காத இடத்துல இந்த ராகுக்கு இது செல்லும்போது சிம்மத்துக்கு அது மாத்திரமே ஒரு நல்ல ஒரு பலனாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ கெட்டது தானாக நடக்கிற மாதிரியான நேரம் கிடையாது. ஆனால் நல்லதை முயற்சி பண்ணிங்கன்னா, ஒரு ஹார்ட் எஃபர்ட் போட்டு ஒரு ட்ரை பண்ணிங்கன்னா, அது வந்து முழுக்க முழுக்க எடுத்தோடனே உங்களுக்கு சாதகமாக நடந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இல்லை. பட் அதை நினச்சி நீங்கள் வந்து வருத்தப்பட தேவையான அவசியமும் கிடையாது. ஏன்னா உங்களுடைய ஜனனகால பர்த் சார்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு தோஷம் இல்லாமல் குருவுடைய பலம், சூரியனுடைய பலம், செவ்வாயுடைய பலம் இதெல்லாம் நல்லா இருந்து இந்த சமயத்தில் கோச்சாரத்தில் மட்டும்தான் இந்த கிரகங்களுடைய மூமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேவராக இல்லைன்னா, டெஃபினட்டாக உங்கள் ஜனனகால ஜாதகத்துடைய பலம் தசாபுத்தி வலுவாக இருந்தால் நிச்சயமாக இந்த மாதிரியான தடைகளை இந்த மாதம் உண்டு செய்யாது. இந்த மாதம் அந்த மாதிரி யாருக்கு தடங்கள் உண்டு செய்யணும்னா, ஜனனகால ஜாதகத்திலையும் பலகீனமான கிரக பதவிகள் இருந்து இப்போ உள்ள சூழலும் ஃபேவராக இல்லாதவங்களுக்கு தான் இது ரொம்ப மோசமான ஒரு பலனை உண்டு செய்கிறது. சரி, இதுக்கப்புறம் சனி மற்ற கோள்கள்லாம் எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்குன்னு பார்த்தோம்னா, சாட்டர்ன் சனி கிரகத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மத்துக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, சனி கிரகம் இந்த சிம்ம ராசிக்கு எதிர்ப்பு அலைகளை உண்டு செய்கிற ஒரு கிரகமாக வருது. இது ரொம்ப ரேராக சில டைம் தான் அது நல்ல பலன்களையும் கொடுக்கும். ஸோ இந்த சனி கிரகம் எங்கே போக போகுது, 4th இடத்துலேருந்து 5th இடத்தை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கு. சாட்டர்ன் வந்து 5th house போச்சுன்னா அதோடைய பலன்களை வந்து அட்வான்ஸாக ஒரு 2 months பிஃபோரே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 5th சனி சென்றால் ஒரு யோகமான பலனா? இப்போ சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக 5th சனி இருந்தால் என்ன சொல்லுவாங்க, நீதி நியாயத்தை வழங்கப்படுவது சொல்லுவாங்க. இப்போ சிம்மத்துக்கு 5th சனி செல்லும் போது சனியுடைய பார்வை 7th இடத்துல பதியுது. இந்த 7th இடத்துல பதியும்போது மேரேஜ், கல்யாணத்துக்காக யாராவது காத்திருந்தாங்கன்னா, மேரேஜுக்காக ஒரு டிலேஸ் இருந்தால் அவங்களுக்கு இது வந்து இந்த முறை வந்து ஒரு சாதகமான பலனை உண்டு செய்யும். இத்தனைக்கும் குரு வந்து 3rd house இருந்தாலும் கூட இந்த குருவுடைய பார்வையும் 7th இடத்தை விழும், சனியுடைய பார்வையும் 7th இடத்தை விழும். ரெண்டுமே ஃபேவர் டு மேரேஜ் லைஃப். சரி, மேரேஜ் லைஃப்பை தாண்டி வேறு ஏதாவது ஒரு லைஃப், அவங்களுடைய பர்சனல் க்ரோத், ஹெல்த், அப்புறம் அவங்களுடைய தொழில், பிஸ்னஸ், கரியர் இதெல்லாம் எப்படி ஃபேவராக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, சுக்கிரன் இந்த சுக்கிரனும் 3rd house சகாயஸ்தானத்தில் இருக்காரு, அப்புறம் புதன் 4th இடத்துல இருக்குது. இதெல்லாம் நம்ம டோட்டலாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப ஃபேவரான மந்த்தாக இந்த நவம்பர் மந்த்தை நம்ம பார்க்க முடியல. ஸோ உங்கள் முயற்சி எதுவாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்யுங்க. சில ஸ்பிரிச்சுவலான சில வர்ஷிப் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. மெயினாக வந்து சூரிய நமஸ்காரம். அதிகாலையில் உங்களுடைய ராசிநாதன் சூரியனை நீங்கள் தினந்தோறும் ஒரு வெளி நிற ஆடை, அதாவது லைட் கலர்ஸில் உள்ள ட்ரெஸ் ஏதாவது நீங்கள் போட்டுக்கிட்டு
நீங்கள் வந்து வர்ஷிப் பண்ணீங்கன்னா இந்த சூரியனுடைய பிளஸ்ஸிங், சூரியனுடைய ஆற்றல், சூரியனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிக்கும். பொதுவாக எல்லாருமே சூரிய நமஸ்காரம் பண்ணுறது நல்லது, ஆனால் உங்களுக்கு ஸ்பெஷலாக சூரியன் வந்து உங்களை ஆதிக்கம் கொண்ட ஒரு கிரகமாக இருக்கிறதுனால எவ்ரிடே நீங்கள் அவரை வணங்கும் போது உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள், நிறைய சாதிக்க முடியாத சிகரங்கள்லாம் நீங்கள் தொடர்றதுக்கும் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அடுத்தது வந்து மற்ற கோள்களுடைய ஒரு எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம வந்து டோட்டலாக பார்க்கும்போது இந்த சிம்ம ராசிக்கு இந்த மாதம் வந்து நிறைய பேருக்கு வேலை நிறைய ட்ரை பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு அட்டம்ப்டில் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி உறுதியாக நம்ம சொல்ல முடியல. ஒரு மல்டிபிள் அட்டம்ப்ஸ் வந்து நீங்கள் விடாமுயற்சியோடு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ உங்களுடைய ஜாதகத்துக்கு உங்கள் பர்த் சார்ட்டுக்கும் இதை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு முழுமையான பலன்கள் வந்து தெரிய வருங்கிறதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சிம்ம ராசியை பொறுத்தவரையில் ஓவரால் மந்தோடைய நவம்பர் மந்தோடைய ப்ரிடிக்ஷன், கவனம், முயற்சி அதிகம் தேவை, தெய்வீக பலம் தேவை, தெய்வீக பரிகாரங்கள் தேவை, உங்களுடைய பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து நிறைய வேணும். அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மெடிடேஷன் நிறைய பண்ண ஆரம்பிங்க, பெரியவங்ககிட்ட பிளஸ்ஸிங்ஸ் எடுத்துங்க. இந்த மாதத்தை நீங்கள் வெற்றிகரமாக கடக்க இது அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். கன்னி ராசி பலன் நவம்பர் 2017. இந்த நவம்பர் மாதம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசி பலன் எப்படி இருக்குது டீட்டெயிலாக கூட நான் ஷேர் பண்ணுறேன். முதல்ல உங்களுடைய ராசிநாதன் புதன், இந்த புதன் இந்த மாதம் வந்து இடம் மாறுகிறார். எங்கே மாறுறார் அப்படின்னா துலாம்லேருந்து உங்களுக்கு வந்து வாக்கு ஸ்தானத்தில், பலமான இடத்துல, வருமான ஸ்தானத்தில் இருந்த புதன் மூன்றாவது வீட்டில் இடம் மாறுறார். சரி, புதன் மாறினா இது வந்து ஒரு பலகீனமான இடமானு கேட்டிங்கன்னா, ஒன்பது கிரகங்கள்லையும் புதன் மட்டும் எந்த இடத்துக்கு போனாலும் பலனை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த கிரகமாக இருக்கிறது. அதனால் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புதனுடைய மாற்றம் டெஃபினட்டாக உங்களுக்கு பெரிய பாதிப்பை உண்டு செய்யாது. சரி, கன்னி ராசிக்கு வேறு என்னெல்லாம் ஃபேவராக இருக்குது? குரு இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில், வாக்கு பலத்தோட குடும்பஸ்தானத்தில், சுப கிரகத்தில், சுப பார்வையில் குரு இருக்கிறது பெரிய பலம். ஏன்னா கன்னியை பொறுத்த வரைக்கும் இன்கம், கெரியர் க்ரோத், சேஞ்ச் ஆஃப் கெரியர், பிளேஸ் ஆஃப் சேஞ்ச், ட்ராவல் அப்ராட், எஜுகேஷன் அப்ராட், அப்புறம் ஜாப் சேஞ்ச் இன் அப்ராட், இதெல்லாமே மாற்றத்தை உண்டு பண்ணுற ஒரு டைம் வந்து நவம்பர் மாதத்தில் நம்ம பாசிட்டிவாக பார்க்க முடியுது. சுக்கிரன் வந்து உங்களுடைய ஜென்ம ராசியில் நீச்சமாக இருந்து இப்போ வந்து இரண்டாம் இடத்துல ஆட்சி பலத்தோட சுக்கரனுடைய நகர்வு இருக்குது 3rd of November. ஸோ சுக்கரனுடைய நகர்வு வியாழனும் குருவும், தேவகுரு அசுரகுரு, இது வந்து தேவர்களுக்கு குருவான பிரகஸ்பதியான குரு, அசுரர்களுக்கு குருவான சுக்கிரன், இந்த ரெண்டு கிரகமும் ஒன்றா இருந்தால் யுத்தம் செய்யும். இது யுத்தம் செஞ்சால் அந்த இடத்துல என்ன பாதிப்பை கொண்டு வரும்னா அது ஃபேமிலி ஹவுஸ். ஸோ ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஹவுஸில் இந்த தேவகுரு அசுபகுரு ஒன்றா சேரும்போது சில கருத்து மோதல்கள், கருத்து எதிர்ப்புகள்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இறுதியாக இது வந்து கெட்டதாக போய் முடியுமா இல்லை நன்மையில் போய் முடியுமானா, நன்மையில் தான் முடியும். ஏன்னா இரண்டுமே சுப கிரகங்கள், அது சண்டை போட்டுக்கொள்ளும் வீடு வந்து சுபமான ஒரு வீடு, அதனால் அது நன்மையிலேயே போய் முடியும். தீமை உண்டானால் நன்மைக்காக நடக்கக்கூடிய சில தீமையாக எடுத்துக்கலாம். கன்னி ராசியிலேயே செவ்வாய் இருக்குது. செவ்வாய் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு யோகம் அல்லாத ஒரு கிரகம். யோகம் அல்லாத ஒரு கிரகம் உங்கள் ஜென்ம ராசியில் இருந்தால் என்ன பண்ணுன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ், ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு மன உளைச்சல், ஒரு மன போராட்டம், ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் சரி, ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலி லைஃப் இருந்தாலும் சரி, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்கறது தான் இந்த செவ்வாயுடைய இந்த பிளேஸ்மெண்ட். இந்த செவ்வாயோட நகர்வு வந்து இந்த மந்த் எண்டில் இருக்குது. மந்த் எண்டில் செவ்வாய் நகர்ந்து போக போக உங்களுக்கு வந்து மன உளைச்சல் குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து சனி 3rd இடத்துல இது வரைக்கும் உங்களுக்கு வந்து சகாய ஸ்தானத்தில் ஒரு ஃபேவரான ஹவுஸில் அந்த சனி வந்து எல்லா நல்ல பலனையும் உண்டு செஞ்சுட்டு இருந்தது. இப்போ இந்த சாட்டர்ன் வந்து உங்களுக்கு நகர்ந்து 3rd இடத்துலேருந்து 4th இடத்துக்கு செல்லும். இந்த 4th இடம் என்ன சொல்கிறோன்னா அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனியில் ஒரு பாதி கெடுப்பலன் கொடுக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் கன்னிக்கு அப்படி கெடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி 4rd இடத்துல போனால் கெடுதல் உண்டு பண்ணுவார். பட் ஆனால் கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் சனி கிரகம் 6க்கு அதிபதியாகவும் 5க்கு அதிபதியாகவும் வர்றதுனால பெரிய கெடுதலை கொடுக்கறது கிடையாது. உங்கள் பேர்த் சார்ட்லேயும் சனி வந்து கெட்டு போயிருந்து பலகீனமாக இருந்து ஒருவேளை ஒரு ஸ்தான பலம் இழந்திருந்தால் இந்த சனியுடைய இந்த பெயர்ச்சி உங்களுக்கு கெடு பலனை கொடுக்கலாம், அல்லது அது நிச்சயமாக கொடுக்காது. அதே மாதிரி ராகு கேது 5th இடத்துல கேது, 11th இடத்துல ராகு. ராகுவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய கரியர், உங்களுடைய ஷாப், நீங்கள் சேல்ஸ், இல்லை உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ், உங்களுடைய ப்ரொமோஷன், உங்களுடைய தலைமை பதவி, இது எல்லாத்துக்கும் ஃபேவர் ராகு. ஏன்னா கடக ராகு உங்களுக்கு வந்து எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வுகள், எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம், எதிர்பார்க்காத ஒரு அழைப்பு, இதெல்லாம் கொடுக்கறது இந்த கடக ராகு. கன்னி ராசியை பொறுத்தவரையில் கேது வந்து அதே மாதிரி உங்களுக்கு பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா 5th இடத்துல கேது சில மந்த நிலையை உண்டு பண்ணுவார். அதே மாதிரி மனக்குழப்பங்கள், ஹெல்த்தில் வந்து வயிறு சம்மந்தப்பட்ட, குடல் சம்மந்தப்பட்ட சில உபாதைகளையும் உண்டு பண்ணுறது இந்த கேதுடைய வாய்ப்பாக தெரியும். ஸோ ஓவராலாக நம்ம வந்து இந்த சார்ட் நம்ம பார்க்கும்போது
ராகு கேது மொத்த கோள்களுடைய பொசிஷன்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா சந்திரன் நம்ம எந்த ராசிக்கும் அதிகம் பேசுறதில்ல. காரணம் வந்து எவ்ரிடே அது மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அது அந்த அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் அந்த பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருது. ஆனால் பட் மேஜரான நம்ம பிளானட்ஸை எடுக்கும் போது சூரியன் முக்கியமான ஒரு கோள் கன்னிக்கு. ஏன்னா கன்னிக்கு வந்து விரயங்கள், செலவுகள், பிரயாணங்கள் இதெல்லாம் உண்டு பண்ணுற ஒரு பிளானட்டாக எடுத்து பார்த்தோம்னா சூரியன். அந்த சூரியன் வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் ஹவுஸில், அதாவது ஃபர்ஸ்ட் 15 டேஸ் வந்து வாக்குஸ்தானத்தில் இன்கம் ஹவுஸில் இருக்கும்போது விரயாதிபதி வருமான ஸ்தானத்தில் இருந்தால் செலவுகளை உண்டு செய்யும். ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கிறது அதுக்குள்ளான செலவுகளை உண்டு செய்கிறதுலாம் இந்த சூரியன் உண்டு பண்ணும். அதே மாதிரி சுக்கரன் குரு இந்த ரெண்டு கிரகமும் ஒன்றா செகண்ட் ஹவுஸில் இருக்கிறது மேரேஜ் சம்மந்தப்பட்ட ஏதாவது எதிர்பார்ப்போடு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஒரு தடப்படலாக நடக்கும், ஒரு ஒரு மோதலோட ஒரு சுபகாரியம் நடக்கும். அந்த மாதிரியான நேரம் தான் இந்த கன்னிராசிக்கு இந்த நவம்பர் மாதம். அதே மாதிரி சுப பலன்கள் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கும், அவங்களுடைய மூத்த சகோதரர் இருக்காங்க இல்லை ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்களுக்கு மேரேஜ் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளான சான்ஸும் நல்லாயிருக்கு. வீடு வாகன யோகங்களை உண்டு செய்யுமானா அதுக்குள்ளான ஒரு பதிவு, அதுக்குள்ளான ஒரு ஆரம்ப நிலை, அதுக்குள்ளான ஒரு அட்வான்ஸ் பே பண்ணுறதுக்கும் சான்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஓவராலாக கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் குருவுடைய ஒரு பொசிஷன், அவருடைய பார்வை, அதுக்கப்புறம் மற்ற கோள்களுடைய நகர்வு எல்லாமே வந்து சுப பலனை நோக்கி நம்ம எடுத்து பார்த்தோம்னா நிறைய ஃபேவரபுளாக பாசிட்டிவாக நடக்கிறது போல ஒரு ஒரு பலனை தான் உண்டு செய்யும். ஆனால் அசுப கோள்களில் வந்து சனியும் கேதுவும் பக்கத்து பக்கத்தில் 4 and 5 வந்து நெருங்கிட்டு இருக்காங்க. இந்த 4 and 5 வந்து சனியும் கேதுவும் ஒன்றா நெருங்கும் போது புத்திரர்களால் சில தொல்லைகள், குழந்தைங்களால் சில தொல்லைகள் ஏற்படுறது, இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சில உடல் ரீதியான உபாதை ஏற்படுறது, இதெல்லாம் வந்து உங்கள் மன உளைச்சலை கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுடைய குல தெய்வ வழிபாடு நீங்கள் வந்து ரெகுலராக வந்து வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்குள்ளான சங்கடங்கள்லாம் குறையிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. அதுக்கப்புறம் கன்னிக்கு மெயினாக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பெண் தெய்வ வழிபாடு, அதாவது லக்ஷ்மி வழிபாடு, அம்மன் வழிபாடு, மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு இதெல்லாம் நிறைய செய்யும் போது இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏற்றம், முன்னேற்றம், சந்தோஷம், மேன்மை இதெல்லாம் அடையிறதுக்குள்ளான வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் புதன் சுக்கரன் மற்ற கோள்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் நம்ம வச்சு பார்த்தோம்னா ஒரு ஃபேவரபிளான ஒரு கலர், ஒரு ஃபேவரபிளான ஒரு ஜெம்ஸ்டோன் அப்படின்னு எடுக்கும்போது எமரால்ட் அண்ட் க்ரீன் கலர் வந்து ரொம்ப ஃபேவரபிளாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமையும். நவம்பர் மாதம் ஓவரால் ப்ரிடிக்ஷனாக நம்ம வந்து ஓவராலாக பார்த்தோம்னா சுப பலன்களில் உங்களுக்கு ஏற்றமோ, ஹெல்த் அண்ட் உங்களுடைய மைண்ட் அண்ட் உங்களுடைய சில்ட்ரன் ரிலேட்டடாக நீங்கள் பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நீங்கள் வந்து கவனமாக பிரயாணம் பண்ணுறதும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறதும் உங்களுக்கு வந்து பேலன்ஸ்டாக இந்த மந்த்தை கொண்டு போகன்றதை கிளியராக பார்க்க முடியுது. துலாம் ராசி பலன் 2017 நவம்பர். துலாம் ராசிக்கு நவம்பர் மாதம் ராசி பலன் எப்படி இருக்குது, அவங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தி அடையுமா அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். முதல்ல உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன். இந்த சுக்கிரன் இந்த மாதம் 3ஆம் தேதி துலாம்லேயே ஆட்சி பலத்தோடு வரப்போகிறார். ஒரு கிரகம் வந்து முழுமையான சக்தியோட ஒரு ஆட்சி பலத்தோட ஸ்ட்ரென்த்தோடு இருக்கும்போது அந்த ராசி நாரர்கள் அந்த ராசியில் உள்ள எல்லாருக்குமே அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள், அவங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும். இது அடிப்படையான ஒரு உண்மை. ஸோ உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் மிக பலமான ஒரு இடத்துல இருக்கும்போது உங்களுடைய ஆற்றல் வந்து வெளிப்படக்கூடிய ஒரு நேரம். குறிப்பாக அந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா ஃபீல்ட் ஆஃப் சினிமா, ஆர்ட்ஸு, மியூசிக்கு, அப்புறம் வந்து கலைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம். இந்த துறையில் உள்ளவங்கலாம் துலாம் ராசியில் துலாம் லக்னத்தில் பிறந்திருந்தா அவங்களுக்கு வந்து இந்த நவம்பர் மாதம் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பலன் வந்து நிச்சயமாக நடக்கும். அது வந்து கண்கூடாக நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி உங்களுடைய உங்களுக்கு வந்து ஃபேவரான ஒரு பிளானட் புதன். இந்த புதன் வந்து உங்களுடைய அடுத்த வீட்டில் வாக்குஸ்தானத்தில் புதன், உங்களுடைய யோகாதிபதி, அதாவது உங்களுக்கு அதிகமான அதிர்ஷ்டங்களை கொடுக்குற ஒரு கிரகம் வந்து இந்த புதன். இந்த புதன் செகண்ட் ஹவுஸில் வாக்குஸ்தானத்தில் இருக்கும்போது உங்கள் சொல் வாக்கும் செல்வாக்கும் உயர்வாக மேலே செல்லக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த நவம்பர் மந்த் நம்ம பார்க்க முடியுது. ஸோ புதன் சுக்கிரன் ரெண்டு பிளானட்டும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதுனால நவம்பர் மந்த்து மன திருப்தியான ஒரு மாதமாக அடிப்படையில் அமையங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து சனி உங்களுக்கு ஏதாவது வகையில் ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு சுப்பீரியரான மேக்ஸிமம் பலன் கொடுக்கணும் அப்படின்னா அது சனி கிரகம் தான் கொடுக்கும். சனி ஒருவேளை உங்கள் துலாமில் உச்சம் அடைஞ்சிருந்தாலும் அல்லது அந்த சனியுடைய பிளேஸ்மெண்ட் நல்லா இருந்தாலும் உங்கள் பர்த் சார்ட்டில் இப்போ நடக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சிகளில் சாட்டர்ன் வந்து அடுத்த ராசியை நோக்கி ரொம்ப நெருங்கிட்டு இருக்காரு. துலாமுக்கு வந்து 7 நாள் சனி நடந்துட்டு இருந்தது அப்படின்னு நினைப்பீங்க. பட் சனியால் உங்களுக்கு ஒன்றும் பெரிய கெடுதல் நடக்காது. சனியுடைய டிரான்சிட் வந்து நெருங்கிட்டு இருக்கிறதுனால சாட்டனும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக நீங்கள் எடுத்துக்கலாம். சுக்கிரன் புதன் சனி இந்த வரிசையாக ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வீட்டில் வந்து பிரயாணம் அடையும் போது உங்களுக்கு வந்து அதிகமான யோகங்கள், இது வந்து வரிசை யோகம்னு சொல்லுவாங்க. பட் 3 வீடுகளில் இருந்தாலும் கூட இந்த யோகங்கள் புகழுடைய உச்சியில் உங்களை கொண்டு போகும். அதே மாதிரி உங்களுடைய சொல் வாக்கு நிறைவேறும், உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இந்த 3 வந்து உங்களுக்கு வந்து அதிகமான அதிர்ஷ்டத்தை கொடுக்குற ஒரு மாதம். இன்னும் சொல்லப்போனால் துலாமுக்கு தான் ரொம்ப ஃபேவராக தெரியுது.
இந்த நவம்பர் மந்த். அதுக்கப்புறம் செவ்வாய் உங்களுக்கு வந்து ஏதாவது எதிர்ப்புகள் இல்லை ஒரு தடைகள் இல்லை ஒரு எதிர்கருத்து இந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் வந்து உங்களுக்கு 12th ஹவுஸில் இருக்குது. இந்த செவ்வாயுடைய பிளேஸ்மெண்ட் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது விரயங்கள்லாம் ஏற்படுமா அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, லார்ட் ஆஃப் 2 செகண்ட் ஹவுஸும் அதே மாதிரி வந்து ஏழு கூடிய கிரகமும் வந்து 12ஆம் இடத்துல இருந்தாலும் செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை இரண்டும் வந்து வீடுகளை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, அதாவது வரவும் செலவும் செய்யக்கூடிய கிரகங்களை வந்து பரிவர்த்தனை பண்ணுறது. என்ன நடக்கும்னா ஒரு பெரிய சுப செலவு, ஒரு பெரிய முதலீடு, ஒரு நியூ இன்வெஸ்ட்மெண்ட், பிஸ்னஸ் இருந்தாலும் சரி கரியரில் இருந்தாலும் சரி, இந்த நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு சரியான டைம். ரெண்டாவது பையிங் ப்ராப்பர்ட்டி ஆர் பையிங் அ நியூ வெஹிக்கிள், இந்த மாதிரியான ஒரு சான்ஸுக்கும் இந்த புதன் செவ்வாயுடைய பரிவர்த்தனை எக்ஸ்சேஞ்ச், இந்த ஹவுஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ஃபேவரான ஒரு மந்த்தாக நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம வந்து பாசிட்டிவாக பார்த்துட்ருக்கோம். பட் துலாமில் ஜென்மத்தில் வந்து குரு, துலாமுக்கு குரு வந்து ஒரு ஃபேவரான பிளானெட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்மறையான பலனை கொடுக்குற கிரகம் தான் வந்து குரு துலாமை பொறுத்த வரைக்கும். ஆனால் எந்த ஒரு கிரகமும் முதல் வீட்டில் இருக்கும்போது அது அதிகமான கெடுபலனை செய்யக்கூடாதுன்றது ஒரு அடிப்படையான விதி. அந்த விதியில் குரு உங்களுக்கு பெரிய கெடுதலை கொடுக்க மாட்டார். நிறைய சேலஞ்ச் இருக்கும், ஒரு டஃப் சான்ஸ் இருக்கும், பட் அதில் வந்து உங்களை வெற்றி அடைய வைப்பார். ஏன்னா சுக்கிரன் உங்களை குருவோடு இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ஒரு ஃபேவரான சைடில் தான் எடுத்துக்க முடியும். அதாவது குருவும் சுக்கிரனும் ஒரே வீட்டில் இருக்கும்போது இந்த இரு பகை கிரகங்கள், ஒரு கிரகத்துக்கு இன்னொரு கிரகம் வந்து ரொம்ப பகை, இந்த பகையான உணர்வு கொண்ட கிரகங்கள் வந்து ஒரு ராசியில் இருக்கும்போது மோதல்கள் ஏற்படுமா, ஏதாவது ஒரு பெரிய விபத்தோ எதிர்ப்போ இல்லை ஒரு சண்டை அந்த மாதிரி ஏதாவது ஏற்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் தான் இருக்கும், ஒரு மனப்போராட்டம், ஒரு திடீர் குழப்பம். பட் அந்த குழப்பம் எல்லாமே இறுதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிவில் ரொம்ப ஃபேவராக பாசிட்டிவாக உங்களுக்கு தெளிவை உண்டு பண்ணி உங்களுக்கு ஏதோ ஒரு பாடத்தை புகுற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து துலாம் ராசிக்கு சுக்கிரன் குரு செவ்வாய் புதன் சனி இந்த எல்லா கிரகங்களாலையும் ஃபேவரான சைடில் தான் நம்ம பார்க்க முடியுது. ராகுக்கு எது தடங்கள் ஏற்படுற மாதிரி ஏதாவது பண்ணுமா அப்படின்னு பார்த்தோம்னா 10th ஹவுஸில் 10th வீட்டில் வந்து ராகு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேவர். அதே மாதிரி 4 வந்து கேது இருக்கிறது, இது வந்து அன்ஃபேவர்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 4 சனி நல்லா இருக்குன்னாலும் கூட 4 கேது இருக்கிறது என்னென்னா சிறு சிறு உடல் உபாதைகள் கொடுக்கறது, கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கறது அந்த மாதிரி உங்களுக்கு செய்யும். பட் 10 கேது இருக்குது கடக, சாரி 10 ராகு இருக்குது கடக ராகுவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேவராக துலாம் ராசிக்கு நவம்பர் மாதம் நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஓவரால் சார்ட்டில் வந்து சூரியன் வந்து எந்த அளவுக்கு பிரயாணம் இருக்குன்னா, முதல் ஒரு 15 சூரியன் வந்து உங்கள் துலாம் ஜென்மத்திலே இருப்பார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஹவுஸ் புதனோடு சேர்ந்து செகண்ட் ஹவுஸில் வந்து சூரியனுடைய நகர்வு இருக்குது. இது வந்து அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறவங்க, அரசியலில் இருக்கவங்க, இல்லை அரசாங்கத்துறையை சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் வந்து ரொம்ப ஃபேவராக கன்வெர்ட் ஆகுன்றதை நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் ராகுக்கு இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது. மேரேஜ் சான்ஸு அதுக்குள்ள இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனியோடைய பெயர்ச்சி நெருங்கிட்டு இருக்கிறதுனால திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்கும், குரு பார்வை நேராக ஏழில் விழுறதுனால மேரேஜுக்குனால முயற்சிகள் இருக்கவங்களுக்கு வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி ஃபேமிலி லைஃப் ஏதாவது ஒரு இஷ்யூ, ஏன்னா 7 சனி நடந்ததுனால நிறைய பேருக்கு வாத விவாதங்கள், கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள், சிறு காலமாவது பிரிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை உண்டாக்கியிருக்கும். அதெல்லாம் இந்த வாட்டி மாறுமான்னு கேட்டிங்கன்னா, சுப கிரகங்களுடைய பார்வை 7 இடத்துல பதியறதுனால பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து சண்டைகள், மன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மாறி மன சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக அமையும் இந்த நவம்பர் மாதம். ஸோ 2017 நவம்பர் மந்த் துலாம் ராசிக்கு அதிகப்படியான யோகம், அதிகப்படியான முன்னேற்றம், அதிகப்படியான அதிர்ஷ்டம். விருச்சிக ராசி பலன்கள் 2017 நவம்பர் மந்த். இந்த நவம்பர் மாதம் விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் இந்த ராசிக்குண்டான பலன்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். முதல்ல உங்களுடைய ராசி நாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் ஹவுஸ் ஆஃப் 11 பிளேஸ் ஆகிருக்கிறது. இந்த மாதத்துடைய துவக்கம் நின்னாலாக வராத பணம், ஒரு தேங்கி கிடந்த ஒரு முடிவுகள், நீங்கள் எடுத்த முயற்சிகளை வந்து நிறைய தாமதப்படுத்தி நடக்காமையே இருந்த காரியங்கள்லாம் துரிதமாக நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் உங்களுடைய ராசிநாதனுடைய பலம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், குரு வந்து உங்களுக்கு சாதகமான இடத்துல இல்லை. அதிகமான வேலை இழப்பு, திடீர்னு டவுன்ஃபால், ஜாப்ல வந்து திடீர்னு ஒரு டவுன்ஃபால் ஆகுறது, அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு வந்து சடனாக வந்து இன்கம்ல வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ரொட்டேஷன் கம்மியாகிறது, பிளாக் ஆகுது, மணி பிளாக் ஆகுது, ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்காம இருக்குது, சஃபர் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு. ஒன்று உங்களுடைய யோகமான கிரகம் குரு வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறது, இன்னொன்று உங்களுக்கு நியூட்ரலாக ப்ளஸ் அண்ட் மைனஸை கொடுக்கக்கூடிய சனி வந்து இன்னும் உங்கள் ஜென்மத்தில் இருக்கிறதுனால இந்த இரண்டு விதமான பலன்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மென்டல் ஸ்ட்ரெஸ், உங்களுக்கு லாட் ஆஃப் நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது, ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ண முடியாத அளவுக்கு உங்களுடைய ராசியில் இந்த கிரகங்களுடைய சூழ்நிலை அன்ஃபேவரபுளாக நமக்கு தெரியுது.
பட் இந்த நவம்பர் மாதம் இதை முறியடிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான மோசமான பலனை கூட முறியடித்து ஓரளவுக்கு ஒரு ஒரு ஃபார்வர்டை நீங்கள் போகிறதுக்கு உங்களுடைய ராசிநாதனுடைய பலம் அதிகரிக்கும். உங்கள் ஜென்ம ராசியில் புதனுடைய பிரவேசம் வரும்போது புதன் வந்து புத்தி வித்தை எழுத்துக்கு அதிபதி, பட் உங்களுக்கு யோகம் இல்லாத கிரகம், யோகம் இல்லாத கிரகமாக இருந்தாலும் உங்களுடைய அறிவாற்றலையும் திறமையும் கொண்டு நீங்கள் உங்களுடைய சங்கடங்களை எப்படி ஸ்மார்ட்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுன்றதை யோசித்து பிளான் பண்ணி பண்ணக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். சுக்ரன் 12th house பிளேஸ் ஆகும். இந்த சுக்ரனுடைய பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு ஏதாவது ஃபேவர் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, சுப விரயங்களை உண்டு பண்ணும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், நீங்கள் வந்து ஒரு மிடில் ஏஜ் ஆர் நீங்கள் வந்து ஒரு எல்டர்லி பர்சனாக இருந்தீங்கன்னா, உங்கள் ஃபேமிலியில் உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதோ இல்லை வீடு கட்டுறதுக்குள்ளான ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரியோ ஒரு சான்ஸை வந்து உங்கள் மூலிமா அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இந்த மாதம் வந்து எல்லா எதிர்பார்ப்பையும் பூர்த்தி பண்ணுற மாதிரியான ஒரு மாதமாக இருக்குமா நம்ம ரெடி பண்ண முடியலை. சூரியன் அதே மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு 15 days 12th house நீச்சம் அடைகிறாரு. அடுத்த 15 நாட்கள் உங்கள் ஜென்மத்தில் வரக்கூடிய சூரியனாக இருக்கார். இப்போ இந்த சூரியனுடைய மூமெண்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன பலன் நடக்குன்னா, கவர்மெண்ட் ஜாபில் உள்ளவங்க, அதே மாதிரி அரசாங்க அதிகாரிகளாக உள்ளவங்க, அரசியலில் உள்ளவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். காரணம் வந்து அந்த பிளானடரி மூமெண்ட்ஸ் எதுவுமே வந்து கொஞ்சம் ஃபேவரபுளாக இல்லை. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நெருக்கடி, ஒரு ப்ரெஷர், இல்லைன்னா எதிர்மறையான விளைவுகள் இதெல்லாம் நடக்கிறதுக்குண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ இவங்க வந்து சில ரெமெடிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்கள் பர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணிக்கங்க. உங்கள் பர்த் சார்ட்டில் யோகமான கிரக அமைப்புகள் இருந்தால், தசா புத்தி நல்லா இருந்தால், இந்த கோச்சாரமான அதாவது இப்போ நடக்கக்கூடிய கிரகங்களுடைய மூமெண்ட்ஸ்னால பெரிய பாதிப்பு ஏற்படாது. உங்களை பர்த் சார்ட்லேயும் ரொம்ப அவயோகம் இருந்து உங்களுடைய தசா புத்தியும் ரொம்ப மோசமான தசா புத்தியாக இருந்தால், நீங்கள் சில தெய்வீகமான பரிகாரங்கள், சில ப்ராக்டிக்கல் ரெமெடிஸ், அதேமாதிரி உங்களோட மைண்ட் பாசிட்டிவிட்டி, மெடிடேஷன் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ மேரேஜில் ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கா, கல்யாணத்துக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஏதாவது வரன் கூடி வருமா அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் கூட நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான ஆன்சரை சொல்ல முடியல. காரணம் வந்து குரு சுக்ரன் இரண்டு சுபகிரகங்களுமே 12th இடத்துல மறைஞ்சிருக்கு. உங்களால் மற்றவங்களுக்கு வேணால் நல்ல பலன் ஏற்படும். நீங்கள் மற்றவங்களுக்காக அவங்களுடைய ஒரு மேரேஜ் லைஃப்க்காக நீங்கள் ஏதாவது எஃபர்ட் போட்டிங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க ஆரம்பிக்கும். பட் உங்களுக்காக நீங்கள் முயற்சி பண்ணும்போது அது இன்னும் காலதாமதமாக சென்றுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த காலதாமதம் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் கொடுக்கலாம். பட் அப்படி விரக்தி அடைய வேண்டாம். ஏன்னா எல்லா மாதமும் ஒரே மாதிரி இருக்காது. நவம்பர் மாதம் எப்படி இருந்தாலும் அடுத்து டிசம்பர் மாதத்தில் பிளானட்டுடைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ராகு கேது மட்டும்தான் ஃபேவரபுளாக ஒரு ஒரு க்ரோத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு பிளானடரி பொசிஷனாக இந்த வாட்டி இருக்குது. ஏன்னா ராகு வந்து பிளேஸ்மெண்ட் ஆஃப் 9, கேது வந்து 3rd house. இந்த ரெண்டு கிரகங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு நெகட்டிவிட்டி எதுவும் இல்லாமல், தடங்கள்லாம் உண்டு பண்ணாமல் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் வந்து ரூட் கிளியர் பண்ணும். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு கிரகம் சாதகமாக இருக்குது, ஒரு கிரகம் பாதகமாக இருக்குது. அப்போ எப்படி பலன் நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய தசாபுத்தி எதோட கனெக்ட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த பலன் நடக்கும். உங்கள் தசை வந்து ஒருவேளை ராகுவோ கேதுவோ இருந்தால் ராகு கேதுவால் உங்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். ஒருவேளை குரு தசை நடக்கிறவங்களுக்கு இந்த விருச்சிக ராசியாக இருந்தீங்கன்னா அது விரயத்தில் போகும்போது விரயங்களை உண்டு பண்ணுற ஒரு குரு தசையாக, குரு பெயர்ச்சியாக அமையும். இதுதான் அடிப்படையான ஒரு ஃபேக்டாக நம்ம பார்க்க முடியுது. மற்ற பிளானட்ஸ்லாம் வந்து இப்போ டோட்டல் நம்ம சாட்டர்னை பற்றி பார்க்குறோம். இன்னும் வந்து உங்கள் ராசியில் பார்டர் ஸ்டேஜ், இந்த கடைசி டிகிரியில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு சனி. பட் சனி விடுபட்டு உங்களுக்கு வந்து அடுத்த ராசிக்கு செல்லும்போது உங்களுடைய குடும்ப சனி, பாத சனின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ம சனி விலகும் போது இந்த விருச்சிகத்துக்கு உங்களுக்கு தலைக்கு மேலே இருந்த நெருக்கடி, ப்ரெஷர், அன்வான்ட் ஸ்ட்ரெஸ், பிளாக்ஸ், நிறைய தடங்கல்கள், முயற்சியில் வந்து எந்த முயற்சியும் வந்து கை கொடுக்காத ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் மாறும். இதெல்லாம் மாறுறதுக்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுவரையில் நீங்கள் வந்து நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபினான்ஷியல் நெருக்கடி, கடன் வாங்குறது, கடனுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது, பேங்க் லோன் எடுத்துகிட்டு அதை திருப்பி ரீபே பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகுறது, அதே மாதிரி கரியரில் வந்து சடனாக ஒரு ஒரு ட்ராபேக் நடக்கிறது, சேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, விரும்பாத இடத்துல வந்து மாற்றம் ஏற்படுறது, இதெல்லாம் அந்த விருச்சிக ராசிக்கு நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. இதே மாதிரி விரயங்கள் நாளும் பொழுதும் இன்கம் இருக்கோ இல்லையோ, எக்ஸ்பென்ஸ் மட்டும் வெயிட் அவுட் பண்ணுற மாதிரியான ஒரு டைமாக நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்து ஒரு இரு மாதங்களில் உங்களுக்கு மாறக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய பர்த் ஸ்டார் என்ன, விருச்சிகத்தில் மொத்தம் 3 நட்சத்திரங்கள் வரும். விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரங்கள் உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுடைய தசாபுத்தி என்ன, உங்கள் ஏஜ் என்ன, அதுக்குள்ளான சரியான ரெமெடி என்னன்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யும் போது டெஃபினட்டாக சேஞ்சஸ் பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும். வருத்தத்தோடு இருக்க வேண்டாம், உற்சாகத்தோடு உங்களுடைய தெய்வீக பலங்களோட உங்களுடைய சுய ஜாதக யோகங்களோட முயற்சி செய்து வெற்றி அடையுங்கள்.
தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி பலன் 2017 நவம்பர். ஸோ தனுசு ராசிக்கு உங்களுடைய குரு ராசிநாதன் குருவுடைய ஃபேவர் எப்படி இருக்கு? இந்த ராசியில நவம்பர் மாதம் உங்களுக்கு வந்து நிறைய பலன்கள் வந்து பாசிட்டிவாக ஃபேவரபுளாக இருக்கான்ற டீட்டெயில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். முதல்ல உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் 11 இடத்துல பயிற்சி அடைந்திலிருந்து உங்களுக்கு வந்து இன்கம், உங்களுடைய க்ரோத், உங்களுடைய ப்ரொமோஷன், கரியர் க்ரோத், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் இன் கரியர், இது எல்லாமே ரொம்ப ஃபேவரபுளாக பாசிட்டிவாக நம்ம நடந்துகிட்டே இருக்குன்றத பார்க்க முடியுது. அண்டு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குருவும் சுக்கரனும் ஒன்றா சேரக்கூடிய இடம் இந்த நவம்பர் மாதம். ஒரே ராசியில், அதாவது சுக்கரனுடைய ராசியில் உங்கள் ராசிநாதன் குருவும் சுக்கரனும் ஒன்றா இணைந்து இருக்கக்கூடிய மாதம் இது. தேவகுரு அசுரகுரு ஒன்றா சேரும்போது சில கிரக யுத்தங்கள், அது லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால லாபங்களை நோக்கி உங்கள் முன்னேற்றங்களை நோக்கி சில போராட்டங்கள் இருக்கும். அந்த போராட்டங்களான இறுதியில் உங்களுக்கு அது ஃபேவராக தான் மாறும். ஏன்னா சுக்கரன் வந்து மாதந்தோறும் நகரக்கூடிய ஒரு கோள், குரு நிலையாக ஒரு வருடத்துக்கு ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளானட். ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷனை பார்க்கும்போது சுக்கரன் நகர்ந்த உடனே உங்களுடைய ராசியான குரு நீங்கள் செய்த முயற்சியில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுப்பார். விரயத்தில் வந்து புதன், இந்த புதன் வந்து 12th ஹவுஸில் வரும்போது என்ன நடக்கும், அதே மாதிரி சனி வந்து உங்களுக்கு வந்து 7th சனியாக இன்னும் 12th இடத்துல இருக்கும்போது விரயங்களை உண்டு பண்ணுற ஒரு மாதமாக நவம்பர் அமையும். ஏன் விரயங்கள் உண்டு பண்ணோம் அப்படின்னா, 2nd ஹவுஸில் கேது, 10th வீட்டில் செவ்வாய், 12th இடத்துல சனியும் புதனும் ஒன்றா சேர்றது, அதே மாதிரி சூரியன், இந்த சூரியன் வந்து லாபஸ்தானத்தில் முதல் 15 நாட்களும் அடுத்த 15 வந்து உங்களுடைய விரயஸ்தானத்தில் 12th ஹவுஸில் வரும்போது டெஃபினட்டாக விரயங்கள் 3 கிரகங்கள் ஒன்றா இருக்கும். செலவுகள் உண்டு பண்ணுற ஒரு மாதமாக இந்த தனுசு ராசிக்கு நவம்பர் மாதம் அமையுங்கிறது உறுதியாக நம்ம பார்க்க முடியுது. எந்தெந்த வகையிலாம் செலவு இருக்குது? மனைவி வழி, கணவன் வழி செலவு. நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா கணவன் வழியிலும், ஆணாக இருந்தீங்கன்னா மனைவி வழியில் உங்களுக்கு செலவுகள் உண்டாகும். அடுத்தது வந்து சூரியன் வரும்போது உங்களுடைய முயற்சி வந்து அரசாங்க ரீதியாக ஏதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் எனி ப்ராசஸ் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஒரு விரயம் ஏற்படும். அடுத்தது வந்து சனியால் ஏற்படக்கூடிய விரயங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் இருக்குது, இல்லை வந்து வாகன பழுது செலவு, அல்லது உங்கள் ட்ராவலில் வந்து நடக்கக்கூடிய செலவுகள், இந்த மாதிரி பல விதமான செலவுகள் ஏற்படுத்தும் வாய்ப்பு உண்டு. புதன் 12th ஹவுஸில் இருக்கிறதுனால பந்து மித்திரர்கள், உறவுகளுடைய மகிழ்ச்சிக்காக உறவுகளை நீங்கள் வந்து நல்லா அவங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக, அவங்கள நல்லபடியாக பராமரி ஒரு பார்த்து கொள்றதுக்காகவும் இந்த மாதிரியான செலவுகள் வந்து உங்களுக்கு உண்டாகும், உபசரிப்பு செலவு. ஸோ இப்படி ஒரு விரயமான ஒரு மாதமாக தான் இந்த தனுசு ராசிக்கு நம்ம பார்க்க முடியுது. ட்ராவலிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா 3 பிளான்ட் ஒன்றா இருக்கிறதுனால ட்ராவல் நிச்சயமாக இருக்குது. அப்ராட் சான்ஸ் வந்து யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா எஜுகேஷனுக்காக அவங்களுக்கு வந்து ட்ராவல் டெஃபினட்டாக நடக்கும். அதே மாதிரி ஜாபில் வந்து கரியரில் யாராவது வந்து ஃபாரின் ட்ரை பண்ணுறீங்க, விசாக்காக தான் பெண்டிங் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு முயற்சியும் வந்து இந்த வாட்டி கை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு விரயஸ்தானத்தில் ட்ராவல் ஏரியாவில் வந்து புதன் வரும்போது பயணங்களை உண்டு செய்யும், ரொம்ப தூர தேச பயணங்களை உண்டு செய்யறதுக்குண்டான வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். இன்னும் சிறு மாதங்களில், அதாவது ஒவ்வொரு 2 மாதங்களில் சனி கிரகம் உங்களுடைய ஜென்மத்தில் வரும்போது, தனுசுக்கு சனி ஜென்மத்தில் வந்தால் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, டெஃபினட்டாக நெருப்பு வீடான தனுசில் சனி கிரகம் வரும்போது உங்கள் தலை நெருப்பு போல கொதிக்கும், அதாவது டென்ஷன் அதிகமாக இருக்கிறது, கோபம் அதிகமாக வருது, சில பேருக்கு பிபி ரைஸ் ஆகிறது. ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, அந்த கிரகத்துடைய தன்மை வந்து உங்களுக்கு எதிர்மறையான மனநிலையை உண்டு பண்ணும். அப்படி எதிர்மறையான மனநிலையை உண்டு செய்யும் போது உங்களுக்கு ஒரு அன்வான்ட் ஸ்ட்ரெஸ், அன்வான்ட் டென்ஷன்லாம் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்படி இதை வந்து குறைக்கிறது, இதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறதுனா, உங்களுடைய பர்த் சார்ட்டில் உள்ள உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்ன, உங்கள் தசா புத்தி என்னன்றதை பார்த்து அதுக்குறான சரியான ரெமடியை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் ஸ்பிரிச்சுவலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் அதை செய்யும் போது இந்த கோபம், டென்ஷன், இந்த அன்வான்ட் ஸ்ட்ரெஸ்லாம் உங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ தனுசு ராசிக்கு செவ்வாயுடைய பலம் எப்படி இருக்குது? ஏன்னா உங்களுடைய பஞ்சமாதிபதி செவ்வாய், ஒருவேளை செவ்வாயுடைய பலம் அதிகமாக இருந்தால் உங்களுடைய மைண்ட், உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் இதெல்லாம் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 10th வீட்டில் உள்ள செவ்வாய் நகர்ந்தாலும் 11th. ஸோ செவ்வாயுடைய பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக ஒரு யோகமாக முன்னேற்றமான ஒரு பாதையை கொடுக்குற மாதிரியான ஒரு செவ்வாயாக தான் இருக்குது. ஸோ செவ்வாய் உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு குரோத்தை கொடுக்குற ஒரு செவ்வாயாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ தனுசு ராசிக்கு செவ்வாயால், செவ்வாயினா என்னென்ன பலனை கொடுப்பாருன்னா, வீடு, ப்ராப்பர்ட்டி பையிங், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செலவுகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த செலவுகளை நீங்கள் சுப செலவாக மாற்றணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஏதாவது வாங்குறது, அந்த மாதிரியான பயன்களை நீங்கள் உண்டு செய்யலாம். குறிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கான ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஏன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானாதிபதியாக செவ்வாய் வர்றதுனால ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை செலவு பண்ணுறதுக்கு இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, பெனிஃபிஷியலாக அமையுங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ராகு கேது வந்து உங்களுக்கு 2nd & 8th ஹவுஸில் இருக்கிறதுனால தடைகளை உண்டு பண்ணுற கிரகங்கள் இந்த ராகு அண்ட் கேது. இதை குறிப்பாக 2nd & 8th ஹவுஸில் ராகு கேது, கேது 2nd ஹவுஸ்லையும் 8th ஹவுஸில் வந்து ராகு இருக்கும்போது என்ன பண்ணலாம், இந்த 8th ஹவுஸுங்கிறது ஹடில்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ குடும்ப வாழ்க்கையில், ஃபேமிலி லைஃப்பில் வந்து
ஒரு அன்வான்டான ஆர்கியூமெண்ட்ஸ், ஒரு தேவையில்லாத மனக்குழப்பம், தேவையில்லாத மன உளைச்சல், ஒரு ஷார்ட் டேர்ம் செப்பரேஷன், இதெல்லாம் வந்து உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதை தவிர்க்கணும் அப்படின்னா தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸை முதல்ல நீங்கள் நிறைய குறைங்க. ஒரு கோபம் வர நேரமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மனக்கசப்பான நேரமாக இருந்தாலும், இல்லை தவறான புரிந்து கொள்கிற ஒரு டைம் வந்தாலும், கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியாக இருந்தாலே பாதி பிரச்சனை தீந்துடும். ஸோ ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் பொறுமையாக அதை வந்து அந்த இடத்துலேருந்து விலகி இருக்கிறது உங்களுடைய பிரச்சனைகளை பெரும்பாலும் குறைக்கும். அதே மாதிரி இன்வெஸ்டிங் மணி வந்து நீங்கள் பிஸ்னஸில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, பெருசாக போகிறீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். காரணம் வந்து உங்களுடைய ராசிக்கு இந்த அஷ்டம ஸ்தானத்திற்குரிய ராகுவால் கோடி ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரே நாளில் வந்து காலி பண்ணக்கூடிய ஒரு அவயோகத்தை உண்டு செய்கிற வாய்ப்புகள் அதிகம். அது உங்கள் பர்த் சார்ட் நீங்கள் கம்பேர் பண்ணி தான் எடுத்துக்க முடியும். இது கோச்சாரத்தில் உள்ள பலனாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சில விஷயங்களில் முதலீடுகளில் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருந்தால் பெருமளவு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் வந்து தவிர்க்கலாம். அதே மாதிரி சனியோடைய பிளேஸ்மெண்ட் 12th ஹவுஸ் இருக்கிறதுனால ட்ராவல் பண்ணும்போது கவனமாக இருங்க, ஹெல்த் பாயிண்ட்டில் டேக் கேர் பண்ணிக்கோங்க, ஃபுட் ஹேபிட்ஸில் ரொம்ப கவனமாக இருங்க. வெளியில் வந்து அறியாத தெரியாத இடத்துல நீங்கள் வந்து உணவு சாப்பிட்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்துக்குங்க, கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான ட்ராவலிங்கில் வந்து சில ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்பையும் இண்டிகேட் பண்ணுது. ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் கவனத்தோடு செயல்படக்கூடிய, சுப செலவை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு மாதமாக மகர ராசி பலன்கள் 2017 நவம்பர். ஸோ அந்த நவம்பர் மாதம் மகர ராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு யோகமான பலன்கள் இருக்குன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே பல பேருக்கு மகர ராசிக்கு சனியோடைய பார்வையை விழ ஆரம்பிச்சிருக்கு, ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு. முதல் சுற்று உள்ளவங்க 30 இயர்ஸ் பிலோ உள்ளவங்களுக்கு இது வந்து ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்றதை எல்லாரும் ஒரு பயத்தோடு பார்க்குறாங்க. ஆனால் சனியே உங்கள் ராசிநாதனாக இருக்கிறதுனால நிச்சயமாக பெரிய கெடுதல் எதுவும் செய்ய மாட்டார். ஒரு சோதிக்கிறது மாதிரியான சில கெடுபலன்களை உண்டு செஞ்சு உங்களுக்கு வந்து அறிவு புகட்டி அதுக்கப்புறம் உங்களை விடுவிப்பார். அந்த மாதிரி தான் ஒரு பலனாக ஏற்படும். பட் மகரத்துக்கு நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா லைனாக வரிசையாக, அதாவது 9, 10, 11, இந்த 9, 10, 11 வந்து உங்களுக்கு பிளானட்டோடைய மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபேவராக தெரியுது. ஏன்னா 9 இந்த ஹவுஸ் ஆஃப் லக். இந்த வீட்டில் எந்தெந்த கிரகங்கள்லாம் இருக்குன்னா செவ்வாய் இருக்குது. செவ்வாய் வந்து உங்கள் ஜாதகத்துக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதியும் 11ஆம் இடத்துக்கு அதிபதியும் வரார். ஸோ 4 and 11 உண்டான இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள செவ்வாயால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் நடக்கும்? நீங்கள் வந்து ரொம்ப நாளாக கனவு இல்லம், நான் வந்து வீடு வாங்கணும் ஆசைப்பட்டேன், ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் குடி போகணும்னு ஆசைப்பட்டேன், அந்த மாதிரி ஒரு ஆசைகள் இருந்தால் அதை நிறைவேற்றக்கூடிய மாதமாக இந்த நவம்பர் அமையும். இல்லை ஒரு ஒரு தொகையை வந்து நீங்கள் அட்வான்ஸாக பே பண்ணி ஒரு ஹவுஸ்க்காக நீங்கள் புக் பண்ணுற ஒரு டைமாகவும் மகரத்துக்கு இந்த மாதம் அமையிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சேஞ்ச், ஒரு இடம் மாறணும், வீடு மாறணும், ஒரு ஆஃபீஸ் வந்து மாறி அமையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாற்றத்துக்குள்ளான சரியான மாதமாகவும் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமையும். ஸோ செவ்வாயோடைய இந்த ஒரு பயிற்சி, இந்த செவ்வாயோட பிளேஸ்மெண்ட் மட்டுமே உங்களுக்கு இந்த அளவுக்கு பலனை கொடுக்குது. அடுத்து குரு, பத்தில் குரு. ஏற்கனவே மகர ராசிகள்லாம் பார்த்துருப்பீங்க, பத்தில் குரு வந்தால் பதவி பறி போகும். அதோடைய உண்மையான பழமொழி, பத்தில் குரு வந்தால் இருக்கும் பதவி விலகி புதியதோர் பதவி தேடி வரும். உங்கள் சுய ஜாதகத்தில் குருவுடைய யோகம் நல்லா இருந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையை எழுந்து புதியதோர் நல்ல வேலையை கிடைக்கிற வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகம் தோஷம் அடைந்திருந்தால் இருக்கும் வேலையில் ஆபத்து ஏற்பட்டு உங்களை கீழ்நிலைக்கு தள்ளும். அது எப்படிங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணி தான் நீங்கள் பார்க்க முடியும். அதுக்குள்ளான சில ரெமெடிஸை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக கிரகங்கள் மனிதனுடைய எண்ணங்களை தூண்டி அதனால் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழலை உருவாக்கும். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணால் நம்ம மைண்டில் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மைண்டை ஸ்ட்ராங்காக ஆக்குன்னா அந்த கிரகங்களை ஆளுமை செய்யக்கூடிய தெய்வீக வழிபாடுகளை செய்கிறது, சில ப்ராக்டிக்கல் ரெமெடிஸ் பண்ணுறது, மைண்ட் பாசிட்டிவிட்டியாக வச்சுக்கிறது, மெடிடேஷன் பண்ணுறது, உங்களை நீங்கள் யார் என்று உணர்வது, இதெல்லாம் வந்து உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிஸை ஓவர் கம் பண்ணி கொண்டு வரும். அடுத்தது வந்து சுக்கிரன். உங்கள் ஜாதகத்துக்கு வந்து யோகமான கிரகங்கள்லாம் எதுவும் பார்த்தீங்கன்னா சனி, புதன், சுக்கிரன். இந்த சனி, புதன், சுக்கிரன் மூன்று கிரகங்களுமே உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரான ஹவுஸில் தான் ட்ராவல் பண்ணுறது நவம்பர் மந்தில், மெயினாக சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டில் குருவும் சுக்கிரனும் ஒன்றா இருக்கிறது மிக மிக ஒரு ஃபேவரபுளான, என்ன விஷயம் நீங்கள் முயற்சி பண்ணாலும் கர்மஸ்தானத்தில் உள்ள சுப கிரகங்களால் சுப கர்மங்கள் ஏற்படும். சுப கர்மங்கள்லாம் நீங்கள் ஒரு புண்ணியங்களை செய்யக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும், ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தி கொடுக்கும், உங்களுக்கு ஒரு யோகங்களை உண்டாக்கி கொடுக்கும், ஒரு பிரயாணத்தை உண்டாக்கி கொடுக்கும், நீங்கள் செய்கிற முயற்சியில் வெற்றியை கொடுக்கும். இதெல்லாம் அந்த சுப கிரக கர்மங்களால் ஏற்படக்கூடியது. அடுத்தது புதன். இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் புதனும் உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் 11th ஹவுஸில் சனியோட கூட்டணியில் இருக்கிறது இன்னொரு ஃபேவர். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9, 10, 11 இந்த மூணு வீடுகள்லையும் கிரகங்கள் தொடர்ந்து பிரயாணம் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆற்றல், மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய முன்னேற்றம் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. ஸோ ஏழுநாள் சனி வரக்கூடிய காலம் நெருங்கினாலும் இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் உங்களுக்கு ஃபேவரபுளாக
ரொம்ப முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நம்ம அடிப்படையில் பார்க்குறோம். ஆனால் தடை உண்டு பண்ணுற கிரகங்களும் சில இருக்கு. இந்த தடை உண்டு பண்ணுறதுன்னா என்ன, நீங்கள் இத்தனை ஃபேவரான பிளானடரி பொசிஷன் இருந்தாலும் கூட சில சமயம் அது வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளிக் பண்ணாமல் ஒரு முயற்சி எடுத்தால் அதில் வந்து ஒரு காலதாமதம் ஆகிறது, இன்னும் கொஞ்சம் டிலே ஆகுறது, ஒரு முறைக்கு நடக்குது போல ஒரு பல முறை முயற்சி செய்த பிறகு நடக்கிற மாதிரியான சூழ்நிலை உருவாக்குறது, இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த ராகு கேதுவால். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜுக்காக சிலர் ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் ட்ரை பண்ணாக்கா கிளிக் ஆகிற மாதிரி வரும், லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து அது தட்டி போகும், ஏன்னே தெரியாது, ஏன் இந்த தடை வருது, ஏன் இப்படி விலகி போகுதுன்னு நிறைய பேருக்கு குழப்பிக்குவாங்க. மெயின் காரணம் வந்து உங்களுடைய ராசியில் கேதுவும் ஏழாம் இடத்துல ராகுவும் இருக்கிறது, இந்த நெகட்டிவான ஃபோர்ஸஸ். ஒரு கிரகம் வந்து அந்த கிரகத்துடைய பார்வை படும்போது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும்போது அந்த மைண்டில் அந்த இண்டிவிஜுவல் பர்சனுக்கு அன்வான்டான கன்ஃபியூஷன், அன்வான்டான ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ மற்ற கோள்கள் ஃபேவராக இருந்தாலும் கூட இந்த கோள்கள் உங்களுக்கு முன்னாடியே போயிட்டு தடங்களை உண்டு பண்ணுற மாதிரியாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து சில ப்ராக்டிக்கல் ரெமெடிஸ் மூலிமா, ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப் மூலிமா சரி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான், சூரியன் வந்து உங்கள் லக்னத்துக்கு அன்ஃபேவரபுளான ஒரு பிளானட். அவர் வந்து அஷ்டமாதிபதியாக வர்றதுனால பெரிய நல்ல பலனை கொடுக்காத ஒரு கிரகம். ஆனால் அந்த கிரகம் கூட எப்போவுமே வடக்கு திசையை நோக்கி ட்ராவல் பண்ணும்போது, தட் இஸ் 9, 10, 11, 12 இந்த மாதிரி ஹவுசஸில் வந்து சூரியன் பிரயாணம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கக்கூடிய விதியாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், சூரியன் வந்து 10ஆம் இடத்துல நீச்சம் அடைந்து அதுக்கப்புறம் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் அதாவது 16th of November இடம் மாறும்போது உங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையிலேருந்து ஒரு சுப செய்தி, பாசிட்டிவான ஆன்சர், அப்ரூவல், உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராஜெக்ட் ரிலேட்டாக ஏதாவது முயற்சி பண்ணினா அதில் வெற்றி, உங்கள் தொழில் ரீதியான வெற்றி, தொழில் ரீதியான முன்னேற்றம், கரியரில் ஒரு பெரிய க்ரோத் கொடுக்கறது, பிஸ்னஸில் வந்து ஷாப் வச்சு நடத்துகிறவங்க சேல்ஸ் பீப்புளாக இருந்தீங்கன்னா ஒரு நல்ல இன்கம் வந்து அந்த மந்த்தை நீங்கள் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரான சைடாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ மகர ராசி அப்படிங்கிறது நவம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியுடைய துவக்கத்தின் நெருக்கம் இருக்கும்போது இந்த மித்த கோள்களுடைய பலன்கள் நல்லா இருக்கிறதுனால நவம்பர் மந்த் யூ கேன் பிளான் வெல், யூ கேன் அச்சீவ் மோர், அந்த மாதிரியான ஒரு சான்ஸ் தான் நம்ம வந்து ஃபேவரபுளாக பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. கும்ப ராசி பலன் 2017 நவம்பர். கும்ப ராசிக்கு ஏற்கனவே பல பலன்களில் கொடுத்த ப்ரெடிக்ஷன் தான், எல்லா கிரகங்களும் ஃபேவராக இருக்கிற ஒரு ராசி வந்து கும்பம் தான். ஏன்னா 2018 வருஷம் கூட கும்ப ராசிக்கு தான் அதிகப்படியான கிரக பலன்கள், கிரக பயிற்சிகள் எல்லாமே ஃபேவராக இருக்குது. பட் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, கும்பராசிக்கு நீங்கள் நிறைய நல்ல பலனாக சொல்லியிருக்கீங்க, ஆனால் இப்போ வந்து எனக்கு பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு நடக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும், கும்ப ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. சதய நட்சத்திரம் இருக்குது, மிருகசீடா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இருக்குது, சதய நட்சத்திரம் இருக்குது, பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்தில் முதல்ல உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து, உங்கள் வயசு என்ன, உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, உங்கள் பர்த் சார்ட்டில் கும்ப ராசியாக இருந்தால் லக்னம் வேறையாக இருக்கும், இல்லை கும்ப லக்னமாக இருக்கா, நீங்கள் என்ன லக்னத்தை தேர்ந்தெடுங்க, அந்த லக்னத்தை அடிப்படையில் உங்களுக்கு யோகமான கிரக அமைப்புகள் இருக்கா, ஜனனகால ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய தசாபதியை கம்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ராசி பலனில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள்லாம் சாதகமாக இருக்குமா, இல்லை பாதகமாக இருக்குமா, இல்லை நியூட்ரலாக இருக்குமான்னு புரிஞ்சுக்க. சி, கோச்சாரத்தை உள்ள பிளானடரி மூமெண்ட்ஸ்லாம் வந்து ஃபேவராக இருக்குது, யோகமாக இருக்குது, ராஜயோகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் உங்கள் தசாபதி யோகமாக இருந்து உங்கள் பர்த் சார்ட்டில் யோகமான கிரகங்கள் நல்லா இருக்கும் போது இந்த கிரகத்துடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே உச்சகட்டத்தில் அதிகப்படியான நற்பலங்களை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். ஒருவேளை உங்கள் பர்த் சார்ட்டில் உள்ள தோஷ கிரகங்களாக இருந்து உங்களுக்கு தசாபுத்தி பலகீனமாக இருந்து இப்போ கோச்சாரத்தில் வந்து கிரகங்கள் எல்லாம் நல்ல சூழ்நிலை வரும்போது இது எப்படி பலனை கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இருக்கிற கஷ்டமான சூழலேருந்து உங்களை வெளியில் கொண்டு வரும். அந்த மாதிரி தான் நம்ம இதை வந்து எடுத்துக்க முடியும். ஸோ எல்லாமே வந்து அடிப்படை வந்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் இந்த கோச்சார பலன்களுடைய மூமெண்ட்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும், ஷார்ட் டைமில் இப்போ நான் ப்ரெடிக்ஷன் கொடுத்துறேன், லேட்டராக உங்களுக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ கும்ப ராசியை பொறுத்திருக்கும் இந்த நவம்பர் மாதம் பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, சுக்ரன் புதன் உங்களுடைய யோக கிரகங்கள் முதல்ல எடுத்துப்போம். சுக்ரன் புதன் சனி இந்த 3 கிரகங்களும் முதல்ல ஃபேவரான ஹவுஸில் பலமான இடத்துல பலம் வாய்ந்து செயல்படும் போது டெஃபினட்டாக கும்பத்துக்கு வந்து அதிகப்படியான நல்ல பலன்களை ஏற்படுத்தும். இப்போது இது வரைக்கும் 8th ஹவுஸில் வந்து அதாவது குரு இந்த கும்பத்துக்கு வந்து ஃபினான்ஷியல் க்ரைசிஸ், நிறைய பேருக்கு வந்து பொருளாதார முடக்கம், தொழிலில் மணி மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறது, ஒரு பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் இல்லாமல் எங்கேயாவது கொடுக்கல் வாங்கல சிக்கல் அனுபவிக்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் பாஸ்டில் இருந்திருக்கு. பட் குருவுடைய இந்த டிரான்சிட் நடந்த பிறகு உங்களுக்கு ரிலீஃப், ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு மன ஆறுதல் கொடுக்கறது மாதிரியான ஃபினான்ஷியல் க்ரோத் கொடுக்கறது, பிஸ்னஸில் க்ரோத் கொடுக்குறது, நியூ பிகினிங் ஓப்பன் பண்ணி பண்ணுறது, நியூ ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணுறது, நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான சான்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டே வருது. பிகாஸ் அது குருவுடைய ஒரு மூமெண்ட்,
குருவுடைய ஒரு பார்வையை ராஜயோக பார்வையால் நடக்கிறதுனால. இப்போ உங்களுடைய ராசிநாதனுடைய பலம் கூடுதலாக அதிகரிச்சதுன்னா குருவும் சனியும் ஈக்குவலாக வந்து பலம் அடையக்கூடிய ஒரு நேரம். எப்போ சனி வந்து இந்த டிசம்பர் மாதம் இடம் மாறும்போது சனியும் குருவும் நீங்கள் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிக்கலாம். குரு இருக்கிறது சனி உச்சம் பெற ஒரு ராசி, சனி இருக்கிறது குருவுடைய ஒரு ராசி. அப்போ இந்த இரண்டுமே கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஒருத்தரோட ஒருத்தர் வந்து தொடர்புடைய ஒரு ராசி தன்மைகளை ஏற்படுத்தும். அப்படி இருக்கும்போது இரண்டு கிரகத்துடைய பார்வையும் நேராக உங்கள் ராசியில் தான் விழும். ஒரு ராசியில் அந்தந்த அந்த ராசிக்கு ஃபேவரான பிளானட்டும் சுப கிரகத்துடைய ஒரு பார்வையும் விழும்போது அவங்களுக்கு ராஜ யோகம் செயல்படும். அப்போ கும்ப ராசியை பொறுத்தவரையும் நவம்பர் மாதமே அந்த சனியோடைய அடுத்த மாதம் நடக்கக்கூடிய பயிற்சியுடைய முன்னோடியாக சில சுப பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். நீங்கள் எந்த பலன் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஃபேவராக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மேரேஜ் ஃபஸ்ட்டு, திருமணத்தில் தடை இருக்கா, தடை நீங்கும். ஃபேமிலி லைஃப்பில் வந்து இஷ்யூஸ் இருக்கா, அந்த இஷ்யூஸ் சால்வ் ஆகும். கணவன் மனைவி பிரச்சனையில் வந்து நிறைய இருந்தது, பிரிவினை ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த பிரிவினை மாறும். ஒருவேளை முதல் திருமணம் தோல்வி அடைந்து இரண்டாம் திருமணத்துக்காக காத்திருந்தீங்கன்னா நல்லதொரு வரன் ஏற்பட்டு உங்களுக்கு வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது வந்து குரு. இந்த குருவுடைய பார்வையால் பொருளாதாரம், ஃபினான்ஷியலாக வந்து நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் ஃப்ளோ ஆஃப் மணி, அதுக்கப்புறம் நீங்கள் ஷாப் வச்சுருக்கீங்க, சேல்ஸ் பர்சனாக இருக்கிறீங்கன்னா அதில் உங்களுக்கு நல்ல சேல்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிற ஒரு வாய்ப்பு. அடுத்தது சேஞ்ச் ஆஃப் ஜாப், கரியரில் வந்து ஒரு பெரிய மாற்றம் வேணும், முன்னேற்றம் வேணும், அதில் வந்து எப்படியாவது நம்ம ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த ரீச்க்குனான ஒரு சரியான டைம். ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் உங்களை ரீச் பண்ணுற ஒரு நேரம். இதெல்லாம் ஒரு ஆற்றலோடு நடக்கக்கூடிய பலனை நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது உங்களுக்கு வந்து ராகு கேது, கெட்ட பலனாக கொடுத்துருந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு நல்ல பலனாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு. எதிரிகளை விலக்கி கொடுக்கும், எதிர்ப்புகளை விலக்கி கொடுக்கும், கடன் தொலைலேருந்து மீண்டு கொண்டு வரும், கடன்லேருந்து உங்களை நிவர்த்தி கொடுக்கும், ஆரோக்கியத்தில் வந்து கடுமையான பாதிப்பு இருந்தால் அந்த பாதிப்புலேருந்து உங்களுக்கு வந்து நல்ல பலனாக ஏற்படுத்தி கொடுக்கும். இது எல்லாமே நம்ம வந்து கும்பத்துக்கு பார்க்க முடியுது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்கள் சதய நட்சத்திரம் வந்தால் சனிதசை ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 20லேருந்து ரஃப்லி ஒரு 35-40 வரைக்கும் நடக்கிற வாய்ப்பு இருக்குது. சனிதசையாக இருந்ததுனா கும்ப ராசியை பொறுத்த இன்னும் ஒரு யோகம் தான். சனி தசையில் நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க. ப்ளூ சஃபேர் ஜெம்ஸ்டோன் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதை தாண்டி அமிதியஸ்ட் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் அயோலைட்னு ஒரு ஜெம்ஸ்டோன் இருக்குது. இந்த ஜெம்ஸ்டோன்லாம் உங்களுக்கு லக் ஃபேவர் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் எட்டு முகங்கள் கொண்ட ருத்ராட்சை நீங்கள் பயன்படுத்தலாம் கும்பராசி. இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் க்ரோத் நிறைய இருக்கும். ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வருத்தப்பட வேண்டிய மாதமாக நவம்பர் இருக்காது. ஆனால் எட்டாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால இந்த செவ்வாய் வந்து ரிலேஷன்ஷிப் பிளானட்டாக எடுத்துக்கிறோம். சகோதர சகோதரி உறவு நிலையில் சிறு கவனம் தேவை, அதில் வந்து சில கருத்து வேறுபாடுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் வந்து உங்களுடைய ராசிக்கு தொழில் கிரகமாக இருக்குது. ஆனால் பட் செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பண்ணுறாங்க. பரிவர்த்தனை யோகம்னா சேஞ்சிங் ஹவுசஸ், ஒருவருடைய வீட்டை இன்னொருவர் வந்து ஆளுமை செய்கிறது. அந்த மாதிரியான ஒரு யோகம் வரும்போது கெடுபலனை எதுவுமே எப்போவுமே எந்த கிரகமும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கும்ப ராசி நவம்பர் மாதம் சுப பலன்கள், யோக பலன்கள், முன்னேற்ற பலன்கள், வருமான பலன்கள், அரசியல் ஆதாய பலன்கள், அரசாங்க ஆதரவு பலன்கள், திருமண யோக பலன்கள், புத்திர பாக்கிய யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், ஆனந்த பலன்கள், இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் முழுமையாக தெரிகிறது. மீன ராசி பலன் 2017 நவம்பர். இந்த நவம்பர் மாதம் மீன ராசிக்கு வந்து பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்ற பார்க்கறதுக்கு முன்னாடி அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய ராசியை பற்றின சில தகவல் தெரிஞ்சுங்க. மீன ராசி லாஸ்ட் ஜூபிட்டர் டிரான்சிட், இந்த குருவுடைய பயிற்சியிலிருந்து எட்டாம் இடத்துல மீன ராசிக்கு குருவுடைய பயிற்சி நடந்ததுலேருந்து நிறைய பேர் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. வேலை இழப்பு, ஃபஸ்ட்டு வந்து ஜாப்பில் வந்து நிறைய லாஸ், அதுக்கப்புறம் வந்து சடனாக வந்து ஒரு டீக்ரேட், கீழ் நோக்கி வாழ்க்கையை வந்து பயணம் போகிற மாதிரி, கடன் பிரச்சனை, தேவையில்லாத சிக்கல், ஃபேமிலி லைஃப்பில் இஷ்யூஸ், நம்ம ஹெல்த் இஷ்யூஸ், சில பேருக்கு விபத்து நடந்திருக்கு, இதெல்லாம் வந்து இந்த மீனராசி அப்டேட் பண்ணியிருக்காங்க. மீனத்துக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி இந்த அஷ்டம குருவால் பிரச்சனைகள் மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அப்படி கிடையாது. ஒவ்வொரு ராசி, எல்லா ராசி, நீங்கள் மீன ராசியில் இருக்கிறவங்களா இருந்தால் எல்லா மீன ராசிக்காரர்களும் ஒரே லக்னம் இருக்காது, எல்லா மீன ராசிக்காரர்களும் ஒரே தசா புத்தி இருக்காது, எல்லா மீன ராசிக்காரர்களும் ஒரே வயதில் இருக்க மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் நிறைய வேறுபட ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பிறக்கும் போது அந்த பிளானட்டோட பொசிஷன்ஸ் இருக்கும். ஒரு மாதத்தில் இருக்க மாதிரியான கிரக அமைப்பு இன்னொரு மாதத்தில் இருக்காது. ஸோ நீங்கள் மாதங்கள் வகையில் வித்தியாசப்படுவீங்க, நாட்கள் வகையில் வித்தியாசப்படுவீங்க, வருடங்கள் வகையில் வித்தியாசப்படுவீங்க. அதனால் எல்லோருக்கும் ஆபத்தை கொடுக்குமா இந்த குருவுடைய எட்டாவது வீடு பொசிஷன்னா நிச்சயமாக கிடையாது. ஸோ பர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணி உங்கள் தசாபுத்தியை பேஸ் பண்ணி தான், உங்கள் நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் இது டிஃபர் ஆகும். ஏன்னா மீன ராசியில் மொத்தம் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த மூணு நட்சத்திரங்களுடைய பலனும் வித்தியாசப்படும். ஸோ மீன ராசிக்கு இந்த நவம்பர் மாதம் பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் அடிப்படையில் அந்த ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது. எதுனா குரு எட்டாவது வீட்டுடைய பொசிஷன், இந்த எட்டாவது வீட்டில் குரு இருக்கிறது நிச்சயமாக இன்னும் ஒரு ஆண்டு காலத்துக்கு
எந்த ஒரு முடிவு எடுத்தாலும், எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும், எந்த ஒரு முதலீடு செய்தாலும் கவனம் கவனம் கவனம். ஏன் அப்படின்னா, நீங்கள் அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்து ஒரு முயற்சி செய்து அது சில நேரத்தில் தவறாக போய் முடிந்து அதனால் நீங்கள் வந்து ஒரு வேதனை அடையக்கூடாது. ஏன்னா ஃபினான்ஷியலாக நீங்கள் போய் லாஸ் பண்ண வேண்டான்றது தான் இவ்வளோ எச்சரிக்கை கொடுக்குறோம். ஒருவேளை சில செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது, முதலீடு பண்ணி தான் ஆகணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணி தான் ஆகணும், ஒரு சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு முயற்சி இருக்குன்னா, உங்களை சார்ந்தவங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லை உங்கள் ரொம்ப க்ளோஸ் நம்பகத்தன்மை கூடிய ஒரு நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய பெயரில் நீங்கள் ஏதாவது முதலீடோ அல்லது முயற்சியோ நீங்கள் செய்தால் ஒரு மாற்றமான பலன் ஏற்படும். அது அவங்களுடைய ஹாரோஸ்கோப் கம்பேர் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். பட் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதத்தில் பாருங்கள், சுக்கிரன் 8வது வீடு. சுக்கிரன் உங்களுக்கு அடிப்படையிலேயே வந்து யோகம் அல்லாத ஒரு கிரகம். யோகம் அல்லாத ஒரு கிரகம் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் போது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம், விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம்னா என்ன? ஒரு விஷயத்தை நீங்கள் முயற்சி பண்ணி விபரீதமாக போகுது, பலன் வந்து எதிர்மறையாக உங்களுக்கு பிடிக்காத மாதிரி மனக்கசப்பு உண்டு பண்ணுற மாதிரி விபரீதமாக போய் கடைசியாக முடிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக கன்வெர்ட் ஆகும். அதுக்கு பேர் தான் விபரீத ராஜ யோகம். அப்போ அந்த யோகம் செயல்படுற மாதம் இந்த நவம்பர் மாதமாக நம்ம பார்க்க முடியுது. அது காரணம் சுக்கிரன் ஆட்சி பலத்தோட 8வது இடத்துல இருக்கிறது. ஆனால் என்னென்னா, கூடவே குரு வியாழனும் உங்களுக்கு 8வது வீட்டில் இருக்கிறது. உங்களுடைய மன உளைச்சல், மனக்கவலை, மனப்போராட்டம் இதை வந்து கூடவே சேர்த்து கொடுக்கும். அதுக்கு காரணம் குரு வந்து 8வது வீட்டில் இருக்கிறது. சூரியன், இந்த சூரியன் வந்து உங்களுக்கு 6th ஹவுஸ் லார்ட் வந்து 8ல இருக்கிறது. அதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்னொரு விபரீத ராஜ யோகம். எதிர்ப்புகள் வரக்கூடிய மாதமாக மீனத்துக்கு வந்து இந்த நவம்பர் மாதம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு காரணம் என்னென்னா, 7th ஹவுஸில் வந்து செவ்வாய், 7 கூடிய கிரகம் வந்து 9லையும், 9 கூடிய கிரகம் வந்து 7லையும் பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனை வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் உங்கள் ராசிநாதன் பலகீனமான இடத்துல இருக்கிறதுனால இடைப்பட்ட ஒரு இடத்துல சிக்கியிருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா 9க்கும் 7க்கும் நடுவில் குரு. அப்போ இந்த இரு கிரகங்களுடைய யுத்தமானது இந்த குருவை வந்து உங்களுடைய ராசிநாதன் பலகீனப்படுத்தும் போது சில எதிர்ப்புகள் சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். சனி கிரகம் உங்களுக்கு வந்து 10வது வீட்டில் தசம கேந்திர ஸ்தானத்தில் வந்து நகரப்போகுது. பொதுவாக 10 சனி வந்தால் என்னென்னா கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். கர்ம காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு நிலை வந்து சனி 10 வரும்போது, 10 பார்க்கும்போது ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஜோதிட விதி. ஸோ 10 குரு வந்து, சாரி, 10 சனி வரும்போது இந்த சனியுடைய பிளேஸ்மெண்ட் 10th ஹவுஸில் வந்துச்சுன்னா உங்களுடைய ஃபாதர் அண்ட் மதர், உங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ், உங்களுடைய இப்போ பெரியப்பா சித்தப்பா சித்தி இந்த மாதிரி உறவு, தாய் வழியில் தந்தை வழியில் உள்ள உறவுகளுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய ஆயுளை பற்றின சில இடங்களை ரகசியங்களை பேசக்கூடிய இடம் தான் இந்த 10. எல்லாருக்கும் 10 சனி வந்தால் இந்த மாதிரி பாதிப்புகளை உண்டு பண்ணுமானா? நிச்சயமாக அப்படி கிடையாது. எல்லாருக்கும் 10 சனி வந்தாலும் கூட உங்கள் பர்த் சார்ட்டையும் கம்பேர் பண்ணி அதில் உள்ள யோக கிரகங்கள் தசாபுதியை பேஸ் பண்ணி தான் அது ஒர்க் அவுட் ஆகும். மீன ராசிக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறது, நெக்ஸ்ட் 1 இயருக்கு மேரேஜை பற்றியோ, இல்லை வந்து ஒரு ஒரு பிஸ்னஸை பற்றியோ, இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியோ, கரியரில் சேஞ்ச் பற்றியோ, இல்லை உங்களுடைய சொத்து பாகப்பிரிவினை பற்றியோ, இல்லை கோர்ட் கேஸ் வழக்குகளை பற்றியோ பெரிய சாதகமான முடிவு ஏற்படும் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா செலவுகளை உண்டு பண்ணி, விரயங்களை உண்டு பண்ணி உங்களுக்கு வந்து காலங்களை கடத்தக்கூடிய ஒரு மாதம் தான், ஒரு வருடம் தான் அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம். அதுலேயும் குறிப்பாக நவம்பர் மாதம் பார்க்கும்போதும் சேம் ஆஸ் இட் இஸ் அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் நமக்கு தெரியுது. எல்லாமே நெகட்டிவாக போயிடுமானா? அப்படி கிடையாது. மற்ற கோள்களில் இப்போ புதன் வந்து கொஞ்சம் ஃபேவரான இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய கல்வி எஜுகேஷன்ஸ் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, இல்லை மாணவர்கள் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபேவராக நம்ம பார்க்க முடியுது. 5th ஹவுஸில் ராகு. இது பிள்ளைகளால் சில தொல்லைகள், புத்திரர்களால் இப்போ ஒரு ஏஜில் ஒரு வாய்ப்பு வயசில் சில பசங்க இருக்காங்க, அவங்க ஃபாதர் ஆர் மதர் வந்து மீன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களை நினச்சி ஒரு மனவேதனை, மன வருத்தம் இதெல்லாம் அடையிறதுக்குள்ளான சான்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஒருவேளை உங்கள் பர்த் சார்ட்டில் இதெல்லாம் கொஞ்சம் மாறுபடுற சூழ்நிலையாக இருந்ததுன்னா டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஸோ மீன ராசி, மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறது, கவனம், எச்சரிக்கை, நிதானம், ஒரு தெய்வீக வழிபாடோடு பெரியவங்களுடைய ஆலோசனையோடு எந்த ஒரு முடிவும் எடுத்து பழகுங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராசி பலன் எல்லாமே வந்து ஒரு பொதுவான ஒரு பலனாக தான் நான் கொடுத்துருக்கேன். டீட்டெயிலாக உங்களுடைய பர்த் சார்ட்டுக்கு இதை கம்பேர் பண்ணி இது நடக்குமா, துல்லியமாக என்ன பலன் நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய ஜன்னகால ஜாதகத்தில் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரிடிக் பண்ண முடியும். உங்களுக்கு அது மாதிரி ப்ரிடிக்ஷன் வேணும், கன்சல்டேஷன் வேணும்னா டிஸ்பிளேல தெரிய என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள், ஒரு டெலிஃபோனுக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு என் கூட நீங்கள் பேசுங்க. ஸோ உங்களுக்கு தேவையான தகவல்களை இப்போ கரண்ட்டில் உள்ள பிளானட்டரி பொசிஷனும்
உங்களுடைய பர்த் சார்ட்ல உள்ள யோகம் அவயோகம் பிளஸ் மைனஸ் அதுக்குள்ள ரெமெடி என்ன, சிம்பிள் ரெமெடிஸ், அது ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப்பாக இருந்தாலும் சரி இல்லை ப்ராக்டிக்கல் ரெமெடியாக இருந்தாலும் சரி, நம்ம அது என்னன்னு பார்த்து டீட்டெயில் அனலைஸோட உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. தேங்க்யூ.